நான் வழக்கமா நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். இது துபாயா இருக்கிறதுனா நமஸ்காரம். இன்னைக்கு வந்து கல்யாண மாலை நிகழ்ச்சி துபாயில் நடக்கிறது. கல்யாண மாலை துபாயில் நடக்கிறதால இது வந்து திருமணம் என்னும் நிக்கா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம பெரியவங்க ரெண்டு பெரிய பழமொழி சொல்லியிருக்காங்க, ஒன்று வீட்டை கட்டிப்பார், இன்னொன்று கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ட்டு. இப்போ அந்த வீட்டை கட்டிப்பார் சொல்லியிருக்காங்க இல்லையா, கட்டின உடனே பார்த்துருங்க, ஏன்னா அப்புறம் உடஞ்சிடும் அது. அது மாதிரி கல்யாணம் வந்து பண்ணி பார்த்தா மட்டும் போகாது, பண்ணி அது இன்னும் 60 வருஷம் 70 வருஷம் நிலச்சிருக்கதான் பார்க்கணும். இப்போ எங்கள் தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து பட்டு சேகப்பாக இருப்பார், வெள்ள வெளையர்னு இருப்பார். எங்கள் பாட்டி வந்து நல்லா கருப்பு, நிழலுக்கு பொட்டுட்டு புடவ கட்டின மாதிரி இருப்போம். ஆனால் எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டியை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணார், அதனால் அவங்க தாம்பத்தியம் 60 வருஷம் நிலச்சிது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கல்யாணத்தை கட்டி காக்கிறது. அவர் சீதாராம ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் இல்லறத்தை பற்றி, இல்லறத்தை விட்டா இல்லை அறம், அதுதான் ஒரே அறம். சீதாராமன் ரொம்ப சிம்பிள் மேன், அவர் சொன்ன மாதிரியே பார், தலையை கூட வராமல் கல்யாணம் மாலை பண்ணுறா இது பார்க்கணும். He has come all the way from various places around the world. Thank you sir, thank you sir. நான் எனக்கு இது ரொம்ப புது ரோலுங்க. இந்த நடுவர்லாம் இந்த மாதிரி சார் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த நடுவர்லாம் பழக்கம். நான் நடுங்குவர், நான் நடுவரில் துபாயில் அங்கேயும் குளிர்றது, நடுவராக இருக்கிறது நினச்சா எனக்கும் குளிர்றது. அதுவும் தலைப்பு என்ன, வாழ்க்கையை எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவையோடு இயல்பாக ஏற்றுக்கொள்வது சரியா தவறா. நான் நகைச்சுவை தான் என்னோடய தொழிலே, சரின்னு தான் சொல்லணும் நான். பட் ஆனால் நான் இங்கே வந்து ஒரு அம்பையராக தான் வந்திருக்கேன். ஐ எம் நெய்தர் போலர் நார் அ பேட்ஸ்மேன், ஐ எம் ஒன்லி அன் அம்பையர். நீங்களாம் தான் தேர்ட் அம்பையர். உங்கள் கைத்தட்டலை வச்சுருந்தா நான் தீர்ப்பே வழங்க போகிறேன். இந்த மானிட்டரை பார்த்து தான் நான் தீர்ப்பே வழங்க போகிறேன். முதல்ல கல்யாணம் மாலைங்கிறதால கல்யாணத்தை பற்றி என்னுடைய சில அபிப்பிராயங்களை சொல்லிடுறேன். அதாவது பர்சனல் லைஃப்பில் எனக்கு நடந்த சில நயமான நகைச்சுவைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன். கல்யாணம், பொன் பார்க்கறது. எனக்கு வந்து பிவி பார்சாரதி அவரோட மருமகளை தான் எனக்கு வந்து பொன் பார்த்தாங்க. என்ன பொன் பார்த்தாங்க இல்லை, நான் அவளை பொன் பார்த்தேன். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ட்ராமா போட சொன்னாங்க. என்னோட ஃபேமஸ் ட்ராமா ஐயா அம்மா அம்மாம்மான்னு காத்தாடி ராமூர்த்தி நடித்தது. அந்த ட்ராமாவில் திடீர்னு லாஸ்ட் டேத்தில் சொல்லிட்டாங்க, லேடி ஆர்டிஸ்ட் உள்ள நாட் அலவுடு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காத்தாடி ராமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி, டே மோகன் நீ ஜானகியாக நடிச்சுட்றா அப்படின்னா, சரின்ட்டு நான் ஒரு புடவை கட்டின்னு ஜானகின்னு அந்த பொம்பளை ஹீரோயின் ரோல் நடித்தேன் நான். அப்போ ஃப்ரண்ட் ரோலில் ராக்கி ரங்கராஜன் கேட்டார், பரசார்த்தி உன் மருமாளுக்கு பார்த்த பையன் யார் அப்படின்னா, அதோ பொண்ணு வேஷத்தில் இருக்கானே அவன் தான் அப்படின்னா. ஸோ அவங்க முதல்ல பார்த்ததே என்னை பொண்ணாக தான் பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தது தான். அதுக்கப்புறம் தான் நான் போய் ஒரிஜினல் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் எல்லாமே வேடிக்கையாக நடந்திருக்கு. ஏன்னா ஐ பிலாங் டு ஏ ஜாயின்ட் ஃபேமிலி. இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி கூட சொன்னாங்க, நான் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவன். தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதே குடும்பம், இப்போ குடும்பம் நான் கூட்டு குடும்பம் நான் ஆகிடுச்சு. நான் என் ஒய்ஃபோட 20 வருஷம் ஒன்றா இருக்கேன், வெளில சொல்லாது திருஷ்டி பற்ற போகிறது, அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு மியூசியத்தில் வைக்கிற அளவுக்கு ஒரு கூட்டு குடும்பத்தில் நான் அங்கே இருந்துருக்கோம். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், கல்யாண மாலை மோகனுக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து நான் பேங்க்குக்கு போனது கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் போனது கிடையாது. ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ விமன் பிஹைண்ட். ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என் வெற்றிக்கு காரணமாக 3 பெண்கள் உண்டு, தப்பாக நினைக்காதீங்க. நான் சொன்னது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, அப்புறம் என் டீச்சர் ஜானகி டீச்சர். அவன் ஞாபகமாக தான் இன்றைக்கி என்னோடய ஹீரோயினுக்கெலாம் ஜானகின்ற பேர் வச்சுருக்கேன். அந்த டீச்சருக்கு இப்போ 85 வயசாகுது, அவர் பெங்களூரில் இருக்கா. ஸோ கல்யாண மாலை நிகழ்ச்சி நிச்சயம் பார்ப்போம். ஸோ இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலியமாக அந்த தாய்க்குளத்துக்கு என்னுடைய மனமாக எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போட்டு அட்டை கத்தி கிரீடெல்லாம் பண்ணி கொடுத்து என்னை தெரு தெருவாக ஐஸ்வரமே அடிக்க விட்டது அந்த டீச்சர் தான். ஸோ அந்த நாடகம்ன்ற வித்தை வந்து என்னோட விதைத்தது வந்து அந்த டீச்சர் தான். ஸோ தேங்க்ஸ் டு ஜானகி டீச்சர். அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு சோலுக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். அப்புறம் அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு, ஏ மோகன் சார் வீரா உங்களுக்கு ஆம்பளையே கிடைக்கலையா துபாயில், எல்லாம் ஒரே துகளாக இருக்க துபாயின்னு நினச்சிருந்தா எல்லாம் கேர்ளாக இருக்க, பரவாயில்ல பேச தெரிஞ்சவங்க பொண்ணுன்னு சொல்கிறீங்க நீங்கள். என்னுடைய லைஃப்பில் வந்து நான் எல்லாமே வந்து நகைச்சுவையாக தான் பார்த்துருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோடய பாலிசி, டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி, அவ்வளோதான். என்னென்னா எனக்கு அமைஞ்ச சூழல் அப்படி, நான் என்ன பண்ணி தொலைக்கிறது,
இப்போ நான் பேங்க்குக்கே போனது கிடையாது. என் ஒய்ஃபோட ஒருத்தர் பேங்க்குக்கு போனேன், என் ஒய்ஃபு பேங்க்குள்ளே டிரான்சாக்ஷனுக்காக போயிட்டா. அப்போ நான் வாசலில் நின்றுந்தேன், அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன், ஸ்கூலில் என் கூட படித்தவன், சரி நான் கூட பேச ஆரம்பித்தேன். நான் 1962 கூட வரல, அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆகிடுது. அவனுக்கு பயமாக போயிடுது, இந்த ரேஞ்சில் விட்டு அவன் எப்போ 2000 வந்து 2015 வரப்போறான்ட்டு உள்ளே ஓட்டான். அப்புறம் கொண்டாடி என் ஒய்ஃப் வெளில வந்தா, என்னடி இது ஒரு செக்கை மாற்றுறதுக்கு இவ்வளோ நேரமான, இல்லைங்க கவுண்டரில் இருக்க வேண்டிய ஆசாமி வெளில அவனா கேன பாயை பிடிச்சி வச்சு விட்டானா அப்படின்னா. அன்றைக்கி ஐ வாஸ் த கல்ப்ரிட் ஆன் த டே. வாழ்க்கையை நகைச்சுவையாகவும் பார்க்கலாம், சீரியஸாகவும் பார்க்கலாம். இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் நடுவில் பார்த்தேன், ஒரு ஆள் பார்த்துட்டு எப்படா இருக்க மாப்பிள்ள சௌக்கியமாக இருக்கேன்னு கேட்டேன். அது ஏன்டா கேட்குற, ஒரே பிரச்சனைடா அப்படின்னா. என்னடா அப்படி பிரச்சனை அப்படின்னா, ஒன்றா ரெண்டா ஏழு பிரச்சனைடா அப்படின்னா. என்னடா ஏழு பிரச்சனை அப்படின்னா, பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கணும், அதுக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், பக்கத்து வீட்டு ஆசாமிகிட்ட கடன் வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு 10000 ரூபாய் வேணும், பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு ஒரு 25000 ரூபாய் வேணும், இப்படி ஒரு 8 பிரச்சனை சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு 8 பிரச்சனை இல்லைடா, ஒரே பிரச்சனை தான், 120000 ரூபாய் வேணும். மனசுமா நீ பிரிச்சு வச்சு கவலைப்படுற, ஒரே கவலையாக பண்ண 125000 ரூபான்ட்டு. நகைச்சுவையாக வாழ்க்கை எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு இங்கே வந்து ரெண்டு அணி வந்திருக்காங்க. நான் வந்து இதில் அம்பையராக தான் இருக்கேன். இவங்க பால் பண்ண போகிறது இவங்க, பேட் பண்ண போகிறது இவங்க, அதாவது நகைச்சுவை தான் அப்படின்னு பால் பண்ண போகிறது இவங்க, நகைச்சுவை எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு பேட் பண்ண போகிறது இவங்க. அணித்தலைவர் இங்கே புலவர் ராமலிங்கம் இருக்க, இங்கே வந்து பர்வீன் சுல்தான் அவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு பட்டிமன்ற குஷ்பு. அவங்க எனக்கு வந்து கல்யாண மாலை, எனக்கு 60 கல்யாண மாலை ஆயிடுச்சு. பட் ஒன்று சார், கல்யாணம் பண்ணிக்கிங்க, பட் 60 கல்யாணம் மட்டும் தேசிய பண்ணிக்காதீங்க. எனக்கு அது 60 கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் ஒரு பல்லு உடஞ்செடுத்து, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், என்னை டான்ஸ் ஆட சொன்னார் கமல் சார், சார் முட்டி வலி சார், நான் ஆடாவிட்டாலும் நீ ஆடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த கல்யாண மாலையை சாக்கா வச்சு மோகன் சாரும் மீரா அம்மா அவங்களும் சொன்ன மாதிரியே நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான். அதாவது கூட்டு குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோகமே கிடையாது, அதில் எல்லாம் கடலில் கிடச்ச பெருங்காயம் தான் அங்கே. நான் வந்து சுந்தரம் கிளேட்டில் வந்து இன்ஜினியராக படித்தேன், நான் படித்தது இன்ஜினியரிங், ஆனால் நான் வேலை பார்த்து கொஞ்சம் இன்ஜினியரிங் தான். சுந்தரம் கிளேட்டில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண, அவ்வளோதான், தட் வாஸ் மை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜாப். எங்கள் தாத்தா இருக்க அவங்க சொன்னாங்க, மோகனுக்கு 10 முகம் அப்படின்ட்டு. எனக்கு டிராயிங்கு கவிதை இதுக்கெலாம் எனக்கு ஈடுபாடு உண்டாக்கினதே எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தா கும்பகோணத்தில் அந்த காலத்துலேயே பிஏ ஃபிலாசபி பாஸ் பண்ணிருக்காரு, சான்ஸ்கிரிட் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவருக்கு. நான் சுமாராக ஒரு கவிதை என்ன கூட அப்படியே காளிதாசம் மாதிரி இருக்கணும் ஏற்றி விடுவார், நான் சுமாராக டிராயிங் போட்டால் அப்படியே ரவிவர்மா மாதிரி இருக்கா அப்படின்னு பெறவர். நான் உடனே ஒரு வாட்டி ஒரு ரவிவர்மாவோட ஒரு அம்பாள் பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சி தாத்தா கிட்ட காமிச்சேன். தாத்தா பார்த்துட்டு, என்னடா நம்ம வீட்டு வேலைக்காரியமாக இருக்குது அப்படின்ட்டார். அவர் 6-7 வாட்டி வரைஞ்சி காமிச்சேன், 6-7 வாட்டி வேலைக்காரின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கடுப்பு வந்துடுது, நான் வேலைக்காரியே வரைஞ்சி காமிச்சேன், அம்பாள் மாதிரி இருக்கடா அப்படின்ட்டார். அப்படி இன்னைக்கு சினிமாவில் நான் எழுதுகிற பஞ்சு டயலாக் அவர் தான் சொல்லி கொடுத்தார், அம்பாளை விட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா, 7-14 உலகங்களை காப்பாற்றுறாள்டா அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல சூழலில் வளர்ந்ததுனால தான் எனக்கு நகைச்சுவை வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவருக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக நான் கூட மாப்பிள்ளை தோணா போனேன், போய் பொண்ணை பார்த்தேன், இந்த பாய் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பான், கொஞ்சம் பியானோ பட்டன் மாதிரி பல்லு பல்லு பௌஷமாக இருப்பான், அவன் பழைய டெலிஃபோன் கலரில் இருப்பான். இவன் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப லட்சுமா மகாலட்சுமி மாதிரி, 4 கை இல்லையே தவிர மற்றபடி மகாலட்சுமி தான். பட் இவன் ஓகே சொல்ல வேண்டியதானே, இவருக்கு மாப்பிள்ளை முறுக்கு, இவருக்கு பொண்ணுக்கு சங்கீதத்தில் எதானே அப்படின்னா, இவனுக்கு எதுன்னே தெரியாது, சும்மா எதானே அப்படின்னா அவன் ஆ உண்டு அப்படின்னா, அப்போ பண்ணி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் சங்கீதம்னா நம்ம என்னங்க எதிர்பார்க்கோம், பொண்ணு பார்க்க போகிறச்சே ஒன்று பாட்டு பாடுவாங்க இல்லாட்டி வீணை வாசிப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு 6 கிண்ணம் வச்சுட்டு போனாங்க, அவங்க அப்பா ஒரு ஜக்கில் ஜலம் கொண்டு வந்து எல்லா கிண்ணத்துலையும் ஊற்றினார், அப்புறம் கையில் 2 ஸ்டிக்கு கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ஜலதரங்க வாசிக்கிற குழந்தையா, அது ஆரோகணம் அவரோகணம் மேல் ஸ்தாயில் பொறுத்து எங்கள் பேரெலாம் தண்ணி தெளிச்சு இசை வெள்ளம்ங்கிறத அன்றைக்கி தான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வேடிக்கையாக பார்க்குற ஒரு ஒரு குயுக்தியாக இல்லாட்டி வக்ரமாக இல்லாட்டி இது நல்லதுத்தனமாக எனக்கு தெரில, அப்படி பார்க்குற ஒரு மனோபாவம் வந்ததுனால எனக்கு எல்லாமே வந்து சந்தோஷமாக அமைஞ்சிருக்கிறது தான் நான் நம்புகிறேன். என்ன இட் இஸ் மை பிலீஃப், இட் மேபி ரைட் ஆர் ராங். ஏன்னா உங்களுடைய தொழில் இருக்குல்ல, யுவர் கேரியர் இஸ் டெஸ்டைன்டு.
நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், பட் இருந்தாலும் கமல் சார் கூப்பிட்டார், மோகன் நீ அபூர்வ சகோதரர்கள் படகத்துக்கு நீ டைலாக் எழுதணும், வேலையை விட்டுரு அப்படின்னார். எனக்கு யாரானு வேலையை விடுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். நான் கிரேசி மோகன், ரொம்ப லேசி மோகன். கமல் சார் என்னை கூப்பிட்டு அபூர்வ சகோதரர்கள் எழுதி சொன்ன ஆரம்பித்தார், அதுலேருந்து வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு. நடுவில் ரஜினி சாருக்கு ஒரு படம் ஒன்று என்ன அருணாச்சலம்ட்டு, அற்புதமான மனுஷன், அற்புதமான மனுஷன். அதாவது அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து டிஸ்கஷன் உட்காந்தேன். நான் எப்பவுமே வெத்தலை சீவல் புயலை போடுவேன், விஎஸ்பி அப்படின்னு பண்ணாத வெத்தலை சீவல் புயலை. ஸோ நான் அவர் வீட்டுக்கு போனபோது என்னோடய பையன் நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வெத்தலை சீவல் புயலை போட்டால் எங்கே துப்புறது? அவர் பாத்ரூம் பிரமாதமாக இருந்தது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது, எனக்கு நாஸ்தி பண்ணுறது அசிங்கமாக இருந்தது. சரி கீழே போய் துப்பலன்னா கீழே ஒரு பயங்கர டாக், டைகர்னு ஒரு நாய் ஒன்று, இதனால் நீ துப்ப ஒரு வேலை இப்போ கவனிச்சிக்கிறேன் அப்படின்றது. மேலே பம்பு கீழே ஸ்டிங்குங்கிற மாதிரி கீழே நாய், மேலே ஃபஸ்ட் கிளாஸ் பாத்ரூமு. நான் மூணு நாளாக போடவேல எனக்கு டிஸ்கஷன்லேயே போர் அடிச்சு விடுத்தேன், இப்படி ஒரு படம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ட்டு. சரி கண்டுலான்னு கூட இருந்தேன் நான். அப்போ ரஜினி சார் மூணாவது நாள் கேட்டார், ஏன் சார் நீங்கள் என்ன சார் அது பேக் அப்படின்னார். இல்லை சார் வெத்தலை சீவல் போயலாம். ஏன் போடல அப்படின்னு கேட்டார். இல்லை சார் போட்டால் எங்கே சார் துப்புறது அப்படி, நீங்கள் முதல்ல போடுங்க சார் அப்படின்னார். இல்லை பரவாயில்ல சார்ண்ணா, அப்போ எனக்கு கொடுங்க சார் அப்படின்னார். அவர் வாங்கி போட்டார், போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போய் அவரோட பாத்ரூமில் துப்பினோம். அதாவது நீங்கள் இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன காஃபி சாப்பிட்றீங்களா அப்படிம்போம், அப்படி கேட்கக்கூடாது. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும். அவர் பால் சாப்பிட்றவராக இருப்பார், இல்லை ஒன்றுமே சாப்பிடாதவராக இருப்பார். காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நம்மளோட கன்றாவி காஃபியை கொடுத்து. ரஜினி சார் அந்த மாதிரி இல்லாமல் மற்றவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வது தான் எனக்கு அந்த நாகரிகம் தான் மிகப்பெரிய ஆன்மீகம். ரஜினி கமல் ரெண்டு பேருமே என்னோடய லைஃப்பில் தே பிளேட் அ வெரி மேஜர் ரோல். ஏன்னா கமல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மனிதன் பாதி தெய்வம் பாதின்னு ஒரு பாட்டு பாடினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சிவாஜி பாதி, நாகேஷ் பாதி. அந்த நாகேஷ்ங்கிற பாதி எனக்கு முழுசாக கிடச்சிது, இல்லாட்டி நான் வெறும் ட்ராக் காமெடி ட்ராக் எழுதுறோனா தான் இருந்திருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் எனக்காக அவர் வந்து கீழே இறங்கி வந்து நிறைய காமெடி படங்கள்லாம் பண்ணார். அவர் ஒவ்வொரு ஷண்மிகி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, எம்பிபிஎஸ் சொல்லிகிட்டே போகலாம், மகளிர் மட்டும், சதி லீலாவதி அப்படின்ட்டு, இப்போ உத்தம வில்லன். இன்னைக்கு டைரக்டர் பாலச்சந்தர் அதில் ஒரு பிரமாதமான ரோல் பண்ணிருக்காரு. ஹி ஹஸ் கிவன் எ வெரி கிரேட் ட்ரிபியூட் டு பாலச்சந்தர். அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் நடிக்க வச்சு, எந்த பாலச்சந்தர் நடிக்க வச்சு இவர் நடிகராக வந்தாரோ அவரை நடிக்க வச்சு ஒரு படம் எடுத்திருக்கார். அதுதான் கம்ப்ளீட்டிங் தி சைக்கிள். எனக்கு வந்து ஏன்னா டெஃபினட்டாக சன் டிவியில் வந்து கல்யாணமாலே அவர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காரு. எங்கிட்ட அவர் சொல்லுவார் அடிக்கடி, கல்யாணமாலை இந்த வாரம் பார்த்தேன், அந்த வாரம் பார்த்தேன், எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அவர். பட் அந்த கல்யாணமாலை மூலியமாக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கமல் சார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய 60வது கல்யாணத்துக்கு கமல் சார் வரேன்னு சொல்லியிருந்தார். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, ஐயர் சொன்னார் சார் தாலி கட்டணும் சார் அப்படின்னார். இல்லை சார் இன்னும் கமல் வரலை சார் அப்படின்னா. சார் கமல் வரட்டும் வராது சார், பட் தாலி முகூர்த்தம் டைம் போயிட்டுருக்கு சார். சார் டைம் போனால் போகிறது சார், என் ஒய்ஃப் 60 வருஷம் என் கூட இருந்துட்டு இனிமே என்னை விட்டு போக மாட்டேன் இல்லை டெஃபினட்டாக. பட் கமல் சார் அவசியம் வந்தேன், கரெக்டாக கரெக்டாக கமல் வந்துட்டார் வந்து அதுக்கப்புறம் தான் நான் தாலி கட்டினேன் நான். ஸோ எனக்கு வந்து நான் வந்து உள்ளூரில் ட்ராமா போட்டேன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டு கமல், துபாய் மாதிரி இடத்துல எனக்கு ட்ராமா பார்த்தீங்கன்னா என்னோடய விசா கார்டு கமல். மொத்தத்தில் எனக்கு அவருக்கும் உள்ள கனெக்டிங் அம்பலிக்கல் கார்டு இஸ் தொப்புள் கொடி ஹியூமர். இப்போ வந்து அதாவது வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவையாக பார்த்தா போகும், பார்க்குறதான் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காக திருமதி பிரியா கதிர்வேலன் அவர்களை கூப்பிடுகிறேன். வாங்கம்மா. நடுவர் கிரேசி மோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கல்யாணமாலை சன் டிவிக்கு நன்றி. கொங்கு மண்டலத்திலே தாராபுரம் தந்த முத்து நம்முடைய நகைச்சுவை திலகம் நாகேஷ் ஐயா அவர்கள் இந்த உலகத்தையே சிரிக்க வச்சவர். அந்த தாராபுரத்தில் பிறந்ததுனால அவருடைய வழியை பின்பற்றி நானும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் லைட்டாக நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போகிறது சரின்னு தான் பேச வந்திருக்கேன். நாகேஷ் வந்து காமெடியை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பார். காமெடி இஸ் எ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிம்பார். ஏன்னா என்னோடய மகளிர் மட்டும் படத்தில் அவர் வந்து டெட் பாடியை நடித்தார். உசுரோடு நடிக்கிறது ஈஸி, டெட் பாடியை நடிக்கிறது தான் கஷ்டம். அந்த ரிகர் மார்டிஸ் வந்து அந்த உடம்பு விரைச்சி போகிறது இருக்கு இல்லையா, அப்போ அவருக்காக ஒரு டம்மி வச்சோம். அந்த டம்மி வந்து விக்ரம் தர்மா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டம்மி பண்ணார். நாகேஷ் வந்து கேட்டார் எதுக்கா டம்மி அப்படின்னா, இல்லை சார் பின்னாடி அப்படியே விளையாடுறது நான் விளையாடுறேன் அப்படின்னார். அவர் விழுந்து காமிச்சார். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் படத்தில்
புலி பாயிருச்சு, அதில் ஒரு டம்மி வச்சு கேமராமேன் பிசிசிராம் வந்து கேமரா வச்சு தனியாக தள்ளி நின்று ஆப்ரேட் பண்ணார். நாகேஷ் வந்து போயிட்டு வந்தார், வந்தேன் எதுக்கா டம்மி, நான் போய் படுத்துறேன்னு புலிகிட்ட படுத்தார். சார் அது கடைசி நாள் செத்து பிடிங்களே சார், கலைஞனுக்கு சாவு ஷூட்டிங்கில் தான் நடக்கணும் அப்படின்னார். ஹி டுக் வெரி சீரியஸ்லி அண்ட் ஹி டிட் அ வெரி குட் ஹியூமர். ப்ளீஸ் ப்ரொசீட். நகைச்சுவைங்கிறது எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்குது, அதை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றோங்கிறது தான் கலை. அதை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றோங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நாட்டு அதிபரும் அவருடைய மனைவியும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போடுறதுக்காக கார் பங்கில் நிற்கிது. அப்போ அந்த அம்மா கிட்ட அந்த பெட்ரோல் போடுற ஆள் வந்து பேசிட்டு போகிறார். உடனே அதிபர் கேட்குறார், ஏம்மா உனக்கு அவரை தெரியுமா? ஆமாங்க, எங்கூட ஸ்கூலில் ஒன்றா படித்த பையன். உடனே இவர் அதிபர் ஆண் மகன் கணவன் அல்லவா, இந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னைய திருமணம் செய்யாமல் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னார். இந்த இடத்துல அந்த அம்மா டென்ஷனாவோ எமோஷனலாவோ திங்க் பண்ணி பதில் சொல்ல முற்பட்டிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த அம்மா டப்புன்னு அடித்தாங்க, ஒன்றா இருக்காது, அவன் இந்த நாட்டு அதிபராக காரில் என் பக்கத்தில் இருப்பான், நீ அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பீன்னா. சரி, மனைவிகளுக்கு மட்டும்தான் நகைச்சுவை வருமா? இல்லைங்க, கணவருக்கு வரும். எங்கள் குடும்ப நண்பர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார், என் கணவர்கிட்ட கேட்டார், 15 வருஷமா ரெண்டு பேர் ஒத்துமையா குடும்பம் நடத்துறீங்களே, ஒரு சத்தம் கூட வெளியே வர மாட்டேங்குதே, எப்படி சார்? நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சார். கணவர் சொன்னார், குடும்பம், குடும்ப தலைவன் அவர் தான்ப்பா எல்லா முடிவையும் எடுக்கணும், பெரிய முடிவு பூரா குடும்ப தலைவன் எடுக்கணும். இந்த மனைவிகளை கேட்டுக்கிட்டு அவங்கள நடுவில் விட்டு டிஸ்கஸ் பண்ணி அதனால தான் பிரச்சனை வருது. ஆனால் அதுக்காக ஒரேடியாக ஒய்ஃபை விட்டுருங்கன்னு நான் சொல்லலை, சின்ன சின்ன விஷயத்தை அவங்க முடிவுக்கு விட்டுருங்க அப்படின்னாரு. மோடி ஒபாமாவை சந்தித்தா என்ன பேசுவாங்க? காஷ்மீர் பிரச்சனை எப்போ தீரும்? இலங்கை அதிபராக சிறிசேனா வந்திருக்கார, மீனவர் பிரச்சனை தீந்துருமா? இந்த மாதிரி பெரிய விஷயத்தை பூரா நாம தான் ஏன் முடிவு பண்ணணும்? இதுலையில் அவங்கள விடக்கூடாது. வந்தவர் ஜெர்க்காயி. அப்போ மனைவினாரு, இந்த நாலு நாளில் ஒன்னாந்தேதி சம்பளம் வரும்ல, அதை வாங்கி நகை வாங்குறதா, சேர்த்தி வச்சு வீடு வாங்குறதா, லீவு கூறுக்கு போனா, எங்கள் அம்மா வீட்டில் எத்தனை நாள், அவங்க அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்கிறது, அம்மா பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறதா, மெடிக்கல் படிக்க வைக்கிறதா, இப்படி சில்ற விஷயம் இருக்கு பாரு, இதெல்லாம் அவங்க கிட்ட விட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்ணா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கும் இந்த நகைச்சுவை உணர்வு தான் உதவுது. நம்மளை உள்ளுக்குள்ளேயே ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் நகைச்சுவை உணர்வு தான் உதவும். காலையில் அடிச்சு பிடிச்சி ரெடியாகி கிளம்பி ஆஃபீஸ் போகலாம்னு மெட்ரோவில் ஏறி பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லு. பர்துபாயிலிருந்து ஜபலலி வரைக்கும் நின்றுக்கிட்டே போகணுமான்னு நினச்ச உடனே அந்த மூஞ்சியும் மனசு அப்படியே சுருங்குது. இப்போ உங்களுக்கு நகைச்சுவை உணர்வோடு அதை எப்படி டீல் பண்ணுறதுனா, இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்கள பூரா பார்த்துட்டு முட்டி செத்த வந்தாயா உட்காருவான், நல்லா ஸ்டாண்டிங்கில் வந்தவன் சொல்ல வேண்டாம், உள்ள நினச்சிப்பாரு, பிரயாண தூரமே பாதியாக போயிடும். சரிங்க, வீட்டு பிரச்சனை, நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் டீல் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பிரச்சனை வெளியே 10 பேர்த்துக்கு முன்னாடி வந்தால் எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேட்கலாம். எங்கள் ஏரியாவில் ஒரு கெடா வெட்டு விருந்து, அது அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தை ஆகி போய் சண்டை ஆகி போச்சு. ரெண்டு பேர்த்துக்கு சண்டை, சொந்த பந்தமே ரெண்டாக பிரிஞ்சு நிற்குது. அந்த பக்கம் அவன் அருவாள் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இவனை ஒரே வெட்டுறா ஓடி வர்றான். எல்லாம் நடுங்கிறாங்க, என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு. நம்மால் நேர் எழுத்தாப்பில் போய் நின்னா, டேய் வேணா விட்டுரு, அடுத்து என்ன சொல்லியிருப்பான், அழுதுருவேண்ணா, அருவாலோட வந்தவன் அரண்டு போய் அருவாலை போட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன். இப்போ சண்டையில் ஜெயிக்கிறதுங்கிறது கடைசியில் யார் இருக்கிறோங்கிறதல்ல, சண்டையே வராமல் பண்ணுறது தாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓகேங்க. இங்கே துபாய்க்கு வந்து 40 வயசு பக்கம் ஆகி போச்சு, உடம்புக்கு வியாதி வந்து வலி வேதனை வந்தால் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போக முடியுமா? முடியுங்க. நான் தாங்க உதாரணம், 3 மாதத்துக்கு முன்னாடி இதே துபாயில் ஓப்பன் ஸ்பைன் சர்ஜரி பண்ணி ஆஸ்பத்திரியில் 3வது நாள் டாக்டர் நடங்கன்னு சொன்னார். சரி, நடக்கலான்னு உள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்தா டாக்டர் ஒரே டென்ஷனு, ஏன்னா நான் நடந்தால் தான் அவருக்கு சர்ஜரி சக்ஸஸ். இந்த பக்கம் நம்ம வீட்டில் அவர் ஒரே டென்ஷனு, இவன் நடந்தால் தான் நமக்கு வாழ்க்கையே சக்ஸஸ்ன்னு. இவங்க ரெண்டு பேரோட டென்ஷனை பார்த்ததையுமே நம்ம பேஸ்மெண்ட்டு நடுங்குது. ஓ, இது இப்படியே விட்டோம்னா நடக்க முடியுமான்னு நமக்கே சந்தேகம் வந்துருட்டு நான் டாக்டரை பார்த்து சொன்னேன், டாக்டர் இப்போ எனக்கு 6 கால், இந்த பக்கம் ஒரு நர்ஸு, அந்த பக்கம் ஒரு நர்ஸு, நல்லா நடந்தால் 2 கால்,
இல்லைன்னா இருக்கவே இருக்கு நாலு காலு வீல் சேர் விடுங்க டாக்டர்னு. டாக்டர் சிரிச்சிட்டாரு, அவர் சிரிச்ச உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சோடனே அந்த சந்தோஷத்துல இறங்கி நடந்ததே தெரியாம இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமாம், அவ்வளோமா பாசிட்டிவ் அப்ரோச் போடும். இப்போது எனக்கு வந்து 64 வயசு ஆகுது. நான் வந்து சுகர் மாஸ்டர் செக்கப், ஹெல்த் செக்கப்லாம் நான் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு நாம மயக்கம் போட்டு போகிறதுக்கு, நாம் மயக்கம் போட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோமே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இப்போ நான் மறுபடியும் அந்த தலையாய பிரச்சனைக்கு வர்றேன். இது தமிழ் மக்களுக்குன்னு இல்லை, உலகெங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு இல்லை, அத்தனை பேத்துக்கு இருக்கு. அதுக்கு தீர்வு நம்ம டிவியில் போடுறான், அமேசான் கார்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. அது இளநரை அல்லது தலைமுடி உதிர்தல். இப்போ இதுக்கு டென்ஷன் ஆனால் மெடிக்கலாக சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஷனாக டென்ஷனாக எச்சா முடி விழுகும், எச்சா தலை நரைக்கும். லைட்டாக எடுத்துக்கங்க, சால்ட் அண்ட் பெப்பர்னு அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. எல்லா பயிலுக்கும் இருக்கிறது தானே என்ன? இல்லைம்மா, நடுவில் ஒரு சித்த வைத்தியத்தை எனக்கு சொன்னாங்க, பசுமாடு வந்து தலை நக்கித்துன்னா முடி வளரும்னு சொன்னாங்க. நான் எங்கள் பால்காரரை பிடிச்சி ஒரு மாட்டை ஹயருக்க வாங்கி ஒரு வாரம் தலையை காட்டினேன் நான். அது மூலம் கொம்பால் முட்டிட்டேன். அப்புறம் கோமாதான் என் குலமாதாலாம் பாடி ஒரு மாதிரி செட்டப் பண்ணேன். 10வது நாள் பார்த்தா ஒன்றும் வளரவே இல்லை. அப்புறம் வாசல் ஏதோ சத்தம், பால்காரர் வந்தார், வந்து கண்ணாபின்னு என்ன திட்டினார். என்னென்ன அப்படின்னா பசு திறக்க சொன்னார். பார்த்தா பசு நாக்கள்லாம் முடி வளர்ந்துருக்கு. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மட்டும் நகைச்சுவை உதவும்னு இல்லைங்க, நிறைய பேர் மாபெரும் மேதைகள் இருக்கக்கூடிய சபையில் நமக்கு மரியாதையும் நகைச்சுவை வாங்கி தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 6 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஜா ஹம்ரியா ஃப்ரீ ஜோனில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா ஒரு என்ஜினியர் ஃபாரத்தில் பேச வந்திருந்தார். அது எல்லா என்ஜினியர்ஸுக்கும் தான் அழைப்பு. அங்கே பிஇ, எம்இ, எம்பிஏ, என்ஜினியர், டைரக்டர்னு எல்லாம் இருந்தாங்க. ஒன்று ரெண்டு ஃபேமிலியை மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதில் நாங்களும் ஒன்று. வழக்கம் போல் அவர் பேசி முடிச்சுட்டு என் இடத்துல கேள்வி கேட்க விரும்புகிறவங்க கையை தூக்குங்கன்னாரு. எல்லாரும் தூக்குனாங்க. ஆனால் அவர் செலக்ட் பண்ணது என்னுடைய 8 வயது மகள் கார்த்திகாயினியை. அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்றைக்கும் நீங்கள் வலைதளத்தில் போய் தேடினா கிடைக்கும். உன்னுடைய முகத்தில் இருக்கிற புன் சிரிப்புக்காக இந்த இன்ஜினியர் பாரத்தில் இருக்கிற இன்ஜினியர் அத்தனையும் விட்டுட்டு 8 வயது குழந்தையை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னார். இத்தனை பெரிய சபையில் கூட உங்களுக்கு மரியாதையாக அந்த சிரிப்பு தாங்க வாங்கி தந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அத்தனை பேரோட உள்ளத்தை இங்க வந்தவர் உலக நாயகன், அவரோட உள்ளத்தை கவர்ந்தவர் நம்ம கிரேசி மோகன் சார். நம்ம கிரேசி சார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வட்டார மொழிகளையும் அவரோட ஒவ்வொரு படத்துலையும் வைப்பார். ஆனால் எங்கள் கொங்கு தமிழில் தான் நகைச்சுவை உணர்வை அதிகம்னு கண்டுபிடிச்ச கிரேசி சாரு. ஆமாம், கொங்கு தமிழ் வந்து நான் எழுதினது மெட்ராஸ் தமிழ் தான் எழுதினேன். உங்களுக்கு அந்த 2 கால் 6 கால் 4 கால் ஏதோ சொன்னீங்களே, அந்த மாதிரி என்னோடய 2 கையை வந்து 4 கையை ஆக்கினது. அந்த 2 எக்ஸ்ட்ரா கை வந்து கோவை சரளா கொங்கு. நான் எழுதுகிற டைலாகெல்லாம் அவங்க கோயம்புத்தூர் பாஷையில் எனக்கு சொல்லி தருவாங்க. அப்போ கூட நான் நடுவில் சொன்னேன், உங்கள் புருஷன் ஏன் இப்படி நடந்துக்கலாம், 1.5 புருஷன் அப்படின்னாங்க. அதே நம்ம 1.5 புருஷன், 2.5 புருஷன் அப்படின்னேன். அதே டேலாக வைங்க சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப கெட்டிக்காரங்க. சச்சிவம்மா இப்போ இங்கே இருக்காங்க. காதலிக்க நேரம் இல்லை மறக்க முடியாத ஒரு படம். அதாவது சினிமாவுக்கு எவரெஸ்ட்னா காதலிக்க நேரம் இல்லை. அதில் ஏறின 10 சிங் சித்ராலயா கோபு, நாலாம் வெறும் 9 சிங் 8 சிங் தான். அவர் தான் 10 சிங். கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரையும் கொங்கு தமிழ்ல பேச வச்சிருப்பார். வேற எந்த மொழியாவது ரெண்டு பேரை பேச வச்சிருக்காரா? ஏன்னா நாங்க சண்டை போட்டா கூட பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டையாட்டம் தெரியாது. ஏங்க நான் கோபமா இருக்கங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க எவ்வளவு மரியாதையா பேசிக்கிறாங்க. ஏன்னா நாங்க செருப்பை கூட தொட்டுட்டு வாப்பான்னு தான் சொல்லுவோம். பாதி பேத்துக்கு அது தெரியறதே இல்லை. எதுக்கு செருப்பு தொடணுங்கிறாங்க, போட்டுட்டு வா இல்ல செருப்பை தொட்டுட்டு வா. மலை தாண்டி கடல் தாண்டி பஸ் ஏறி கார் ஏறி ரயில் ஏறி விமானம் ஏறி இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்க சொல்லலாம் இங்கே நாங்கள் அத்தனை கஷ்டப்படுறோம் இத்தனை கஷ்டப்படுறோம்னு. அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிற அத்தனை கஷ்டத்தையும் நாம் எதுக்கு படுறோம்? சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் குழந்தை சிரிக்கணும், லீவுக்கு ஊருக்கு போனால் அம்மா சிரிக்கணும். சிரிப்பு சந்தோஷம் இதுக்கு தானேங்க இத்தனை போராட்டமோ. நான் உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், என்னுடைய மனைவி சந்தோஷமா சிரிச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நடுவரே நீங்க அம்பயர்,
தூக்குற கையெல்லாம் ஓட்டா எதிர்கட்சி கணக்குல சேர்த்திட்டு, தூக்காத கையெல்லாம் எங்க ஓட்டு எண்ணிக்கங்க. என்னப்பா ஒருத்தர் கூட கை தூக்கலையா? பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பால்லயே அத்தனை பேட்ஸ்மேனுமே அவுட், மேட்சே முடிச்சிடும் போல் இருக்குதே. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரி, இட்லி எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது சட்னி சாம்பார். அந்த சுவையை தேடித்தானே ஓட்டல் ஓட்டலா போறோம். அப்படி ஒரு நகைச்சுவை தாங்க வாழ்க்கைங்கிற இட்லிக்கு டேஸ்ட் கொடுக்கறது. இப்ப சீரியஸ்னு பேச வர்ற அவங்கள பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல வரேன். இவங்கள மாதிரியே ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணாங்க. மனைவி சொன்னாங்க எங்க அப்பா பேர் குமாரசாமியை வையி, கணவன் சொன்னார் எங்க அப்பா பேர் பழனிசாமியை வையி. சீரியஸ் டிஸ்கஷன் அதிகமாகி போய் கடைசியில் வழியில் போகிற மூணாவது ஆளை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க, அவர் ராமசாமின்னு பேர் வச்சாரு. நான் கேட்டேன் என்னங்க விஷயம் பண்ணதையும், அது எங்கள் அப்பா பேர்னாரு சொல்கிறேன். சிரிப்பு மட்டும்தாங்க ஒருத்தரை பத்து பேரை நூறு பேரை ஆயிரம் பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த அரங்கத்தையே சிரிக்க வைக்கும்னா சிரிப்பு மட்டும்தாங்க அது காரணம். அப்படிப்பட்ட சிரிப்பு சந்தோஷங்கிற நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளை நாம் அடையணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு வாழத்தான் வேணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்கவன வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குமா, நல்லா பேசுனீங்க. இப்போ அடுத்தது மகாலட்சுமி முருகப்பன் பேச போகிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சார் மோகன்ட்டு, அதை ஏன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கிரேசின்னு ஏன் பேர் வந்து தான் கேட்குறாங்க. எனக்கு ஏன் மோகன் பேர் வச்சா, மோகன் குமார மங்கலம்னு ஒரு பெரிய லாயர், எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து லாயராக வரணும்னு ஆசை, அதனால் மோகன் வச்சார். என் தங்கைக்கு அவ பேர் லீலா, லீ லா. என் தம்பி பேர் மாது பா லாஜி. ஸோ எல்லாத்தையும் லா வரணுங்கிறதுனால அவர் ஆசைப்பட்டு வச்சார். பட் அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ மகாலட்சுமி முருகப்பன் பேட் பண்ண வந்திருக்காங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. பேச வந்திருக்கும் நான் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடிகள் கூட நகைச்சுவை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பேராசைக்காரிதான். அது சாத்தியமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. கோபம் வர வேண்டிய இடத்துல வரணும், கோபம் வர வேண்டிய விஷயத்துக்கு வரணும். அடிச்சா வலிக்கணும், வலிச்சா கத்தணும், அப்பத்தான் அவன் ஒரு சராசரி மனுஷன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த சமயத்தில் இந்த வாலிசாரோட இந்த பாட்டை கேட்டபோது நான் ஒரு சின்ன புதுக்க விதையினேன். எந்த குழந்தையுமே கிருஷ்ணர் தான். பையன் மண்ணை தின்றால் வெய்யாதே வாய்க்குள் பார், வையம் தெரியாவிட்டால் ஐயமே இல்லை, நீ யசோதை அல்ல. நீ யசோதையாக இருக்கிறதுக்கு உன் குழந்தை கிருஷ்ணர் தான். அது எல்லா மந்திரத்தாலும் பண்ணணும். குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. நல்ல விதைகளை விதைக்கும் பொழுதுதான் நல்ல கனிகளை பெற முடியும். குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையோட வலிகள் புரியாம, வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் புரியாம, சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அந்த குழந்தைகளுடைய வருங்காலத்தை நாம் இருட்டாக்குகிறோம். நகைச்சுவை நிறைந்தவனுக்கு எங்க ஊர்ல இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இளிச்சவாயன், ஏனவா பெயர், டம்மி பீஸ், இப்படி இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்கு. நகைச்சுவை இல்லாதவனுக்கு கணவன் தவறு செய்யும் பொழுது மனைவி தட்டி கேட்கணும், மனைவி தவறு செய்யும் பொழுது கணவன் கேட்கவாவது கேட்கணும், பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் கண்டிக்கணும். நம்ம எதிரணியில் இருக்க சகோதரி பிரியா சொன்னாங்க அவங்களுக்கு டாக்டர் பண்ண ஆப்ரேஷன் பற்றி, ரொம்ப அழகாக கோவை தமிழில் முத்து முத்தாக பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும், என் கணவருக்கு ரெண்டு கால், எனக்கு மொத்தம் ஆறு கால், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி பிறந்துச்சு. அப்புறம்தான் யோசித்தேன், இந்த ஆப்ரேஷனை பண்ணும்போது டாக்டர் நகைச்சுவை உணர்வோடு பார்த்துருந்தா, அதை ஈஸியாக கேஷுவலாக பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் நடுவரவர்களே? அவங்க இப்போ நின்றுட்டு பேசுகிறாங்க, டாக்டர் நகைச்சுவை எடுத்துருந்தாங்க உட்காந்து கூட பேச முடியாது. அன்னைக்கு டாக்டர் ரொம்ப கடமை உணர்ச்சியோடு பண்ண ஆப்ரேஷன் தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல பேச்சாளரை கொடுத்துருக்கு. என்ன ஒன்று அவங்க தப்பான இடத்துல உட்காந்துருக்காங்க, நியாயப்படி பார்க்க போனால் அவங்க இந்த சைடில் தான் உட்கார்ந்துருந்துருக்கணும்.
அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பஸ்ல இடம் கிடைக்காதப்ப அதை நகைச்சுவை உணர்வோட நான் பார்த்தேன், சோ ஈஸியா எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நகைச்சுவை உணர்வோட பார்த்ததுனால சந்தோஷமா எடுத்துக்க முடிஞ்சிச்சேன்னு. அதெல்லாம் வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு பார்த்து பெற்ற சந்தோஷங்கள். நாங்க சொல்றது உண்மையான சந்தோஷம். எங்கள் முகங்களுக்கு போலி புன்னகை தேவையில்லை, போலி நகைச்சுவை தேவையில்லை. பாவக்கா கசக்கும், மாங்கா புளிக்கும், தேன் ஆகா தித்திக்கும். எனக்கு எல்லாமே நகைச்சுவைங்கிற மாதிரி மொத்தமும் எனக்கு தேன் மாதிரி இனிக்குதுன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? கேப்பையில நெய் வடியுதுன்னா கேட்கிறவங்களுக்கு எங்க போச்சு புத்திங்கிறேன். நம்ம எல்லாரும் பார்த்து ரசிச்ச படங்கள்ல ஒண்ணு வசூல் ராஜா MBBS. அந்த படத்துல நம்ம கிரேசி மோகன் சார் கலக்கிருப்பார். ஹவு டு ஐ நோ, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எவ்வளவு அழகான வார்த்தை, இப்படி சொல்லி நகைச்சுவையா நல்லா பண்ணிருப்பாங்க. அதே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும்போது கட்டிப்பிடி வைத்தியமா இருந்தாலும் சரி, காலப்பொடி வைத்தியமா இருந்தாலும் சரி, சரியானா போதும் அப்படிங்கிறப்போ ஹவு டு ஐ நோ அப்படின்னு நகைச்சுவையா பண்ணல, கண்கள்ல கண்ணீர் சிந்தி எமோஷனலா பண்ணாங்க. எப்படி சார், ஹவு டு ஐ நோ? ஆக்சுவலாமா எனக்கு வந்து சோகம் பெருசா வராது. கமல் சார் வந்து உலகநாயகன், பத்மஸ்ரீ இதெல்லாம் விட ஹேராம் டைரக்டர். அவர் என்கிட்ட சொன்னார், கண்ணு எப்படி ஜலம் அழணும்ட்டு அழுது வேற காமிச்சார். கிளிசரின் போட்டுக்கிறேன், இல்லை சார் நான் சிசரின் பேபி, நான் கிளிசரின்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா. பட் சோகமாக நடி அப்படின்னார். எனக்கு சோகம் வரவே இல்லை. என்னடா அது, அப்பேற்பட்ட கமல்ஹாசன் சொல்லியே சோகம் வரலையேங்கிற அந்த சோகத்தில் போய் நடிச்சதான் சோகமாக போயிடுது. சர்வதேச பிரச்சனைகள் ரெண்டு, ஒன்று தண்ணி இன்னொன்று தங்கம். பெண்கள் நகைக்கடை பக்கம் திரும்பினா ஆண்கள் முகத்தில் இருக்க புன்னகை போயிடும். அதே ஆண்கள் வைன் ஷாப் பக்கம் திரும்பினா அந்த குடும்பத்தோட நகைச்சுவையே போயிடும். நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த சபையில பெண்கள் நாங்கெல்லாம் ரொம்ப 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 நல்லவங்க, பொதுநலவாதிகள். நாங்கள் இந்த நகை போட்டுக்கிறதெல்லாம் எங்களுக்காக கிடையாது. நாலு பேர் பார்த்து எங்க கணவர்மார்களை பார்த்து ரொம்ப நல்லவங்க, அவங்க மனைவிக்கு இவ்வளோ நகை வாங்கி கொடுத்து நல்லா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லணுங்கிற பொதுநலம் கருதி மட்டும்தான் நடுவர் அவர்களே நாங்கள் போட்டுக்கிறோம். அப்புறம் எதுக்கு இருந்தாலும் கேரட் நான் மஞ்சள் தடவை தரம் போட்டுக்கிறீங்களா? ஆனா ஆண்கள் அவங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக மது அருந்துதல், அது அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பத்துக்கும் அவங்கள சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். குடிக்கிறவனுக்கு தெரியும்ல அது தப்புன்னு, தெரிஞ்சே பண்ணும்போது அதை பார்த்து எப்படி நகைச்சுவையா நாங்க பார்க்க முடியும்? சந்தோஷமா. அதாவது ஒரு காலத்துல வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்த விஷயம் வந்து பாஸ் மார்க், இப்ப டாஸ் மார்க். இவங்க சொல்றாங்க எதிரணியில எல்லாத்தையும் நகைச்சுவையா பாருங்க, சிரிங்க சிரிங்கன்னு. ஆனா 3 வயசு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப பயமா இருக்கு. கணவன்மார்கள் வந்து வாங்குற சம்பளத்தை ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வராங்க, அதை பார்த்து சிரிக்க முடியாது. 10 வயசு 13 வயசுல பாஸ் மார்க் வாங்க வேண்டிய புள்ள டாஸ் மார்க் வாசல்ல போய் நிக்குது, இதை எப்படி ஒத்துக்க முடியும்? குழந்தைகள் அப்படிங்கிறவங்க புலி வேட்டை அறியாத பூனைக்குட்டிகள், அவங்களுக்கு வேட்டை சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. முந்தியெல்லாம் எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, வயசு பெண் குழந்தைகளை வெளியில அனுப்புனா வீடு வந்து சேர்ற வரைக்கும் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம்னு. ஆனா இன்றைய காலகட்டம் 3 வயசு குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டா கூட திருப்பி பிள்ளை வீடு வர வரைக்கும் நாங்கெல்லாம் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தாங்க இருக்கோம். சாப்பாட்டுல எப்படி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் கோபம் அழுகை சிந்தனை அதுல நகைச்சுவையும் நிறைந்திருக்கு. வாழ்க்கையில நகைச்சுவைங்கிறது ஒரு பகுதி தான். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நகைச்சுவையா பார்த்தா நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை சந்தோஷம் அடிப்படை நகைச்சுவையை கூட நாம் இழந்து விடுவோம். ஸோ நடுவர் அவர்களே, அவங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நகைச்சுவையா பார்த்தா நம்ம குடும்பம் சிரிப்பா சிரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. லைஃப்ல வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வருது, சப்போஸ் வயத்துல ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்பண்டிசைட்டிஸாகவும் இருக்கலாம் இல்லை அல்சராகவும் இருக்கலாம். நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் உடனே நம்மளை மடியில் தூக்கி போட்டு நரசிம்மாவதார மாதிரி வயத்தை கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதில்லை. முதல்ல ஒரு மயக்க மருந்து ஒன்று கொடுக்குற, அனஸ்தீஷியா கொடுக்குற,
அந்த அனஸ்தீஷா கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி சொசைட்டியில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சோஷியல் டாக்டர்ஸ் லைக் மதர் தெரேசா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இது மாதிரி இவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொசைட்டி காமாக இருக்கணும் இல்லையா, அதுதான் நகைச்சுவையாளர் அனஸ்தீஷா, நாங்களாம் கொடுக்குறது அனஸ்தீஷியா. ஸோ எங்களுடைய கடமை என்னென்னா அவங்களுக்கு அனஸ்தீஷா கொடுத்து அந்த சொசைட்டியை காமாக வச்சுக்கிறது தான். ஸோ நகைச்சுவைனா சிரிப்பு மூட்டுறது மட்டும் நகைச்சுவை இல்லை, காமாக வச்சுக்கிறது நகைச்சுவை தான். நீங்கள் பேசுகிறதா நகைச்சுவை. அவைக்கு என் வணக்கம். இந்தியாவிலிருந்து நகைச்சுவை விருந்த நம்ம எல்லாருக்கும் படைக்கிறதுக்காக நடுவர் இருக்கைக்கு கொஞ்சம் புதுமுகமாக இருந்தாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற எங்கள் நடுவருக்கு வணக்கம். நாமெல்லாம் கல்யாண விருந்தில் பொங்கல் சாப்பிட்ருக்கோம், ஆனால் பொங்கல் விருந்தா கல்யாண மாலையே துபாய்க்கு கொண்டு வந்திருக்கிற கல்யாண மாலை டீமுக்கும் அமீரகம் வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு தலைப்புக்குள்ளே போகிறேன். வாழ்க்கையை நகைச்சுவை உணர்வோட பார்க்கறது அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா, சுனாமிலேயே ஸ்விம்மிங்கை போடுற மாதிரி. நீங்கள் லைஃப்பில் பிரச்சனை கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குன்னு தான் செய்யும், அதுக்காக நான் சிரிக்க மாட்டேங்க, எனக்கு சிரிக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களை லூஸு பயன்றுவாங்க. எனக்கு முன்னாடி பேசினாங்க மகாலட்சுமி மேடம், ரொம்ப நல்லா பேசினாங்க, அப்படியே எனக்கு சன் டிவி திரை விமர்சனத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ ஆவேசமாக பொங்கி பொங்கி பேசிட்டு அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக சில்லறையை சதற விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், உலகத்தில் யாருமே அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதாவது இவங்க கடைக்கடையாக ஏறி நகை வாங்கிறது இவங்களுக்காக இல்லையா, இவங்க ஹஸ்பண்டை எல்லாரும் பெருமையாக பேசுங்கிறதுக்காக இவங்க நகை வாங்குறாங்களாம், இந்த மாதிரி ஒரு கருத்தை பொது நலன் கருதி இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. இதில் எங்கள் குச்சி கழிப்பா பக்கத்தில் போட்டி வச்சுங்களா, இந்த கருத்தை வேற சொல்லிட்டு எங்களெல்லாம் வேற ஏதோ சர்வதேச தீவிரவாதிகளை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பற்றி சொன்னாங்க, சார் வந்து எமோஷ்னலாக பேசும்போது தான் அது நம்ம மனசை வந்து ரொம்ப கவர்ந்துச்சான். நீங்கள் எந்த படத்தையுமே முழுசாக பார்க்க மாட்டிங்களா, பாதிலேன்னு சொல்லுறீங்களா, அந்த படத்தோட கருத்து என்னங்க, மருத்துவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட சேவையை சிரிப்பாக புன்னகையோட முகத்தில் ஒரு புன்முறுவலோட செய்யணும், அப்போ தான் பேஷண்ட்ஸுக்கு அந்த பலன் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே. பாதியில் ஏஞ்சி வந்துட்டு இங்கே வந்து பாஞ்சி பாஞ்சி பஞ்ச டயலாக் வேற ஒன்று வேணாம். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறீங்கங்க, உங்கள் தலையில் 10 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சுட்டு ஓடு அப்படின்னா நீங்கள் ஓடுவீங்களா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடணுனாலே உங்கள் தலையில் எந்த வெயிட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் ஓடும்போது மட்டும் எதுக்காக எல்லா சுமையும் தூக்கி தலையில் வச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் மனசு சுமையை இறக்கி வைக்கிறது விடுங்க, கையில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்க மாட்டாங்க, ஃப்ளைட்டில் கூட பேக் அப்படியே கங்கார் குட்டி மாதிரி கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பான். என்னடான்னு கேட்டால் யாராவது ஆட்டோ போட்டு போயிட்டாங்கன்னா, இவன் பேக் ஆட்டோ போடுறதுக்காக 50,000 டிக்கெட் எடுத்துகிட்டு இவன் ஃப்ளைட்டில் வருவானா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் யோசிக்கிறது பயப்படுறதுலாம் இந்த மாதிரி ஆப்போசிட் டீமில் இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு இலக்கையோ ஏதோ ஒரு லட்சியத்தையோ நோக்கி வேகமாக ஓடிட்டு தான் இருக்கும், எல்லாரும் பிஸியாக தாங்க இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நின்று நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிச்சிருக்கோமா, அப்படி ரசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைச்சுவைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நகைச்சுவை உணர்வுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ சோகம் இருக்குங்க உங்களுக்கு, ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு குழந்தை உங்களை பார்த்து சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சிரிப்பீங்களா மாட்டிங்களா, அதுதான் லைஃப். நம்ம மேலே எவ்வளவோ சுமையையும் பலுவையும் திணிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அதுக்காக அதில் இருக்கிற சுவாரஸ்யத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. ஆனால் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்ட்டை கற்றுக்கங்க, லைஃப் எப்படி லைட்டாக எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும்னு அவன் சொல்லி கொடுப்பான் சார். இன்றைக்கி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் படாத கஷ்டமா, அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, படிக்கணும், வேலை தேடணும், வேலை கிடைச்சாலும் அந்த தக்க வச்சுக்கணும், அதுக்கு அவன் எவ்வளோ போராடணும் தெரியுமா, ஒன்றும் வேணாம், காலையில் எழுந்து இன்டர்வியூ கிளம்புவான் சார், அவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவான், பக்கத்து வீட்டில் இருக்கிற வண்டு சிண்டெல்லாம் கேட்கும், அங்கிள் இன்டர்வியூ போகிறீங்களா, என் கூட கிரிக்கெட் ஆட மாட்டிங்களா அப்படின்னு, அது கஷ்டம் அதுக்கு, இவன் கஷ்டம் இவனுக்கு, பத்தாவதுக்கு அவங்க அம்மா வேற என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிம்பாங்க, இது போதாதுன்னு அவங்க அப்பா இருக்காரு பாருங்க, 10 மணி இன்டர்வியூக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் கிளம்புறான் பாரு அப்படிம்பாரு, பதட்டப்பட்டா மட்டும் இன்னும் பதக்கமாக குத்த போகிறாங்க அப்படிமான மாட்டாங்க.
உங்களுக்கு தாங்க டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன். ஆனால் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பான். இதில் எதையுமே காதில் வாங்காமல் கஞ்சி போட்ட காட்டன் சுடிதார் மாதிரி வரப்பாக உட்காந்துக்கிட்டு ஏதோ அணுவிஞ்ஞானி ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்க. ஐடி கம்பெனி மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காலையில் ஆஃபீஸ் போவான், மூணு நாள் நாலு ஆஃபீஸ் தான் வெளில வருவான். அப்படியே உள்ளே போகும்போது அமுல் பேபி மாதிரி போவான். ஆஃபீஸை விட்டு வெளில வரும்போது பாருங்களேன், அப்படியே ஆதிவாசி மாதிரியே இருப்பான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னால் வந்துச்சு இல்லையா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறச்சே மொத்தம் நாலே நாலு இதுதான் இருந்து, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது, அப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு ஒன்று இருந்தது. நான் ஐ ஸ்டடிட் பிஇ அண்ட் எம்டெக் பண்ணேன். இன்ஃபேக்ட் எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதால இப்போல்லாம் நீங்களாம் ஐடி என்னெல்லாமா டிசைட் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் பேசுகிற பேச்சிலே உங்களோட தைரியம் தெரியுது. என்ன அப்போல்லாம் வந்து எங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் கிடையாது. தேர்ட் இயரில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் வரைச்சே ப்ரொஃபஸர் சொன்னார், நீ என்னப்பா மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக வீட்டில் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டேன். கூட்டு குடும்பம் இல்லையா, நடுவில் கூடத்தில் உட்காந்து எல்லோரும் பேசுகிறாங்க. எங்கள் பாட்டி சொன்னால் மோகன் எலக்ட்ரிக்கல் வேணாண்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னாங்க. எங்கள் பெரியப்பா சொன்ன கிரிமினல் இன்ஜினியரிங் வேணால் படியாண்ணா, அது ஆனால் தான் உண்டு, சிவில் இன்ஜினியரிங் தான் இருக்குது. அவங்க எங்கள் அப்பா சொன்ன லைஃப் மெக்கானிக்கலாக இருக்கட்டும் நான் மெக்கானிக்கல் படுறேன் அப்படின்னு, அப்படி தான் நான் மெக்கானிக்கல் சேர்ந்தேன். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வெளில வந்தோடனே, இது துபாயா பெஹ்ரீனா ஓ அபுதாபியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பான். இப்போ தான் அப்படியே செவ்வாய் கிரகத்துலேருந்து இறங்குற மாதிரி ஒரு டைப்பாக இருப்பான். மண்டையில் இருக்கிற நாலு முடி அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கும். அந்த நாலு முடியையும் நாலு விரலால் கோதி விட்டுட்டு வந்தாவோ பின்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு பாக்கெட்டில் 10 கிரெடிட் கார்டை வச்சுட்டு கிளம்பிடுவான். அவன் அப்படி போகும்போது பாருங்களேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்படித்தான் கரெக்ட் பண்ணுறாங்களோ, எப்படித்தான் செட் பண்ணுறாங்களோ தோணும்ல. இதுக்கெல்லாம் அவன் இந்த ஃபார்முலாவும் வச்சுக்கலாங்க, ஒன்றே ஒன்று தான், முகத்தை அழகாக சிரிச்சாப்பில் வச்சுக்கிறான். சிரிச்சா பைக்கில் ஆயிடுச்சுன்னு போகலானுங்க. ஒன்று வேணாங்க, நைட்டு 2 மணிக்கு அமெரிக்காலேருந்து கிளையண்ட்டு கால் பண்ணுவார். நம்ம பையன் ஔவையார் ஆரம்ப பாடசாலை, அவனுக்கு நம்ம ஊர் இங்கிலீஷே தத்துப்புத்து, இதில் அமெரிக்கன் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் 6 மாதமாக பார்க்காத கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இப்போ கற்பள்ளி காலநிலையிலேருந்து ஸ்கூலில் படிக்கிறச்சு என்னை முதல்ல 1st ஸ்டாண்டர்ட் போட்டாங்க, அப்புறம் 3rd ஸ்டாண்டர்டு, அப்புறம் 5th ஸ்டாண்டர்டு. ரொம்ப நாளாக நினச்சி இந்த எனக்கு டபுள் ப்ரொமோஷன் 2 தடவை கிடச்சிக்கிறேன். இப்போ சமீபத்தில் அந்த ஸ்கூலுக்கு தலைமை தாங்க போனேன், அந்த ஸ்கூல்லேயே 2nd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டு கிடையாதான். நாங்கள் இங்கிலீஷே தமிழ் தாங்க படித்தோம், நாங்கள் இங்கிலீஷே எங்களுக்கு தமிழை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பை பொறுத்தது. நீங்கள் சொல்லுங்கம்மா. இதுவே இந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்களே அவங்கள ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்கள் பார்ப்போம். அடடா லீவ் நாளில் வேலை கொடுத்துட்டாங்களே, அடடா லீவ் நாளைக்கு வேலை கொடுத்துட்டாங்களேன்னு முக்கால் அழுவாங்க. அன்னைக்கு இவங்க வீட்டில் காப்பி பொங்குதோ இல்லையோ இவங்களால 10 பேருக்கு பிபி பொங்கிடும். வேலையும் கிடச்சிச்சு சார். கடைசியில் ஆன்சைட் ஆன்சைட்னு ஒன்று போடுவாங்க இந்த ஐடி கம்பெனிலலாம், ஏதாவது ஒரு அப்ராடுக்கு யூஎஸ்க்கோ துபாய்க்கோ போடுவாங்க. அப்படியே ஏர்லேயே ஸ்டேட்டஸ் போட்டு போவான், காட் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீலிங் அமேசிங் அப்படின்ட்டு. இங்கே வந்து இறங்கணுன்னே தான் தெரியும் அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு. இன்றைக்கி இங்கே இருக்காங்களே துபாயில், இவங்கெல்லாம் வாழறது மட்டும் பாலைவனம் கிடையாது, கிட்டத்தட்ட எங்கள் வாழ்க்கையே பாலைவனம் மாதிரி தான் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட சாப்பாட்டு ருசி மறந்து போச்சு, ஃப்ரெண்ட்ஸோட முகம் மறந்து போச்சு. இங்கே பல பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, ஆன்சைட் போட்டாங்க, ஃப்ளைட் ஏறினோம், துபாய் வந்தோம், ஓ ஆஃபீஸ் போனோமா, இங்கே பிரச்சனை இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், 5 நிமிஷம் சிரிச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் அப்படி நினைக்கிற இளைஞர்கள் தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்து இந்த பட்டிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரேசி மோகன் சாரோட பட்டிமன்றங்க 2.5 மணி நேரம் மனசு விட்டு சிரிச்சுட்டு நம்ம டென்ஷன் எல்லாம் இங்கேயே கரைச்சிருப்போம், வெள்ளிக்கிழமை ஆனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு இன்னைக்கு இவங்க வந்து உட்காந்துருக்காங்களே. அதாவது சிரிச்சா டென்ஷன் குறையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்கள் 3 பேருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த 3 பேருக்கு மட்டும் தீர்ப்பு வந்தோடனே தான் தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தருங்க 20 நாள் தாங்க உயிரோடு இருப்பீங்க, உங்களுக்கு பயங்கரமான மூட்டு வலின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியுமா, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கிட்னி திருடுற மாதிரியே தான் தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு தனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்களோட டிவிடியா வாங்கி போட்டு 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 பார்த்து சிரிக்கிறாரு. அவர் பேரு நார்மன் கசின். நார்மன் கசின்,
அரை மணி நேரம் சிரிச்சா ரெண்டு மணி நேரம் மனசு நிம்மதியா தூங்குறாருங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, 20 நாள் தான் உயிரோட இருப்ப அப்படின்னு சொன்னவரு 20 வருஷம் அதிகமா உயிர் வாழ்ந்தாருங்க. உயிர் வாழ்றது வந்து ரொம்ப ஒஸ்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், சாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்ட்ட. என்னடா பைத்திய மாதிரி கேட்கற, 4 பேர் தூக்க வேண்டியது நான் ஒத்தனே தூக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னாரு. தட் இஸ் ஹியூமர், அதுதான் வந்து ரியல் சென்சிபிள் ஹியூமர். இன்னைக்கு சிரிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு நமக்கு, ஆனா சிரிக்க மாட்டேங்கிறோம், அதை கவனிக்க மாட்டேங்கிறோம். எந்த காரணத்தையும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நீங்க இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்ல காரணமே இல்லாம சிரிக்கணும், கேட்டா லாஃப்டர் தெரப்பிம்பாங்க. அதாவது எந்த பிரச்சனையுமே பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசா தெரியும், அதே பிரச்சனையே கொஞ்சம் தூரமா வச்சு பாத்தீங்கன்னா சின்னதா தெரியும். அது பாக்குறத நகைச்சுவைங்கிற பார்வையோட பாருங்க. அதனால வாழ்க்கையை நகைச்சுவையோட எடுத்துக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றே வானம், ஒன்றே நிலவு, ஒன்றே இதயம், ஒன்றே உறவு, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நாடு, உலகம் யாவும் மானிடர் வீடு, உரிமை காப்போம், உரையும் காப்போம், உறவையும் காப்போம் என்ற கவியரசு கண்ணதாசன் பாடல் வரிகளோடு உங்களை சந்தித்து என் வாதத்தை தொடங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழ்நிலையில நகைச்சுவை உணர்வு வாழ்க்கைக்கு மேன்மை சேர்க்காது அப்படிங்கிற உண்மையை உங்களோட பகிர்ந்துக்கவே நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். முதல்ல நம்மளோட நடுவர் கிரேசி மோகன் சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சன் டிவியில் கல்யாண மாலைங்கிற பாப்புலர் டாக் ஷோவுக்கு நடுவராக வந்திருக்கிறீங்க. உங்களோட பொறுப்பு என்ன? இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அதாவது கலகலப்பாக ஷோவை நடத்திட்டு போகணும். அப்புறம் இந்த ஷோ டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது உலகம் எங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான தமிழர்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்கணும். இந்த கவலையோட தானே நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் பேசுறத கேட்டு நாங்கள் எல்லாரும் சிரிக்கலாம், ஆனால் உங்களால் சிரிக்க முடியுமா? தெளிவாக சொல்லணும்னா சூரியன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கும், தனக்கு கொடுத்துக்க முடியுமா? நீங்கள் சூரிய மாதிரி, அதனால தான் சன் டிவி மேடைக்கு வந்திருக்கீங்க. அதுதான் சார் நானும் சொல்கிறேன், அது தெரியாமல் தான் அவங்க 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம சன் டிவி கல்யாண மாலை திரு மோகன் சார், அவரை பார்க்குற எல்லாரும் எப்படி சார் எப்போ பார்த்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கண்ணு படுற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவர்கிட்ட பதிவு செய்கிற வரன்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயமாகும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ அதே அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட்டானா கூட தன்னோட வீட்டு பிள்ளைக்கு லேட்டான மாதிரி வருத்தப்படுவார். அப்புறம் எப்படி சார் எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது? அதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆடியன்ஸ், அடுத்து உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்கு இந்த ஷோக்கு வந்திருக்கிறீங்க? இருக்க கவலையை கொஞ்சம் மறந்துட்டு மனசு விட்டு சிரிச்சுட்டு போகலாம்னு தானே? குழந்தை பிறந்தா சந்தோஷம், ஆனால் பிறந்த குழந்தை அழுதா தான் சந்தோஷம். அதாவது நான் 16th and 1952 பிறந்தேன். நான் பிறந்த அன்னைக்கு தீபாவளி, நான் சிரித்தால் தீபாவளி சொல்கிறோம், ஆனால் நான் அழுதால் தான் தீபாவளி. அப்போ தானே எங்கள் அப்பா அம்மா சிரிப்பாங்க. நம்ம ஊரை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, பண்டிகையை விட்டு, திருவிழாவை விட்டு இங்கிட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியுது. எத்தனை இழப்புகள், எத்தனை வருத்தங்கள். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஊர்லேருந்து புறப்படும் போது எல்லார் முகத்தையும் ஒரு தடவை பல தடவைக்கு பார்த்துட்டு தானே வரோம். ஏன், எதுக்கு? 1 வருஷமோ 2 வருஷமோ அடுத்த லீவுக்கு நம்ம ஊருக்கு போகும்போது இந்த முகமெல்லாம் முகமாக இருக்குமா இல்லை ஃபோட்டோவாக மாறி சுவத்தில் தொங்குமா அப்படிங்கிற அச்சத்தோட தானே பயணம் வைக்கிறோம். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ பேரும் கிளாப் தட்டி. ஏங்க ஃபோட்டோவை மாதிரி அட்டையில் சுவத்தில் தொங்கணும், ஆல்பத்தில் இருக்கணும்னு பார்க்கக்கூடாதா? நீங்கள் இத்தனை சங்கடங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி சார் சிரிக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? இனிப்புன்னு எழுதி நாக்கில் வச்சா அது இனிக்காது, அதுதான் உண்மை. எதிரணியில் இருக்க நம்ம ஜெயஸ்ரீ சொன்னாங்க, சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது சுமையோடு ஓடுனா ஜெயிக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் அவங்க எதை சுமன்னு சொல்கிறாங்க தான் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, படித்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. புக்கு வந்து 2 பேஜ் கூட படித்து முடிக்கல, அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ அவங்க தாய் வந்து அவங்கள சுமன்னு நினச்சிருந்தா, கருவில் சுமக்காமல் இறக்கி வச்சுருந்தா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க.
இதே அவங்க தந்தை வந்து படிக்க வைக்கிறது சுமன்னு இறக்கி வச்சுருந்தா இவங்க இப்போ படித்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் பெற்றவர்களை வந்து பார்த்துக்கிறதும் அவங்களுக்கு பண்ணுற உதவிகளும் வந்து சுமன்னு சொல்கிறதுனால தான் இப்போ தெருக்கு தெரு ஊருக்கு ஊர் முதியோர் இல்லம் வந்து பெருகிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட கடமைகள், இதெல்லாம் சுகமான சுமைகள். நம்ம முதுகில் இந்த சுகமான சுமைகளை சுமந்துட்டு வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். அவனால் எப்போ ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையில் 20% மகிழ்ச்சியும் 80% முயற்சியும் இருந்தால் தான் அவனால் ஜெயிக்க முடியும். இதுவே இந்த எதிரணியில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி 80% மகிழ்ச்சியும் 20% முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் தோற்று போய் தான் நிற்பான். அடுத்ததாக நம்ம அரசாங்கத்தில் தாங்க சொல்கிறேன், நம்ம தமிழகத்தில் வருமுன் காப்போன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு தீமைகள் வர்றதுக்கு முன்னாடி காத்து நிற்கிற திட்டம். ஆனால் இப்போ என்ன நடக்குது? வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் குடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் கோடிக்கணக்கில் வித்தோன்னு கணக்கும் காட்டுறாங்க. இதில் வேற தீபாவளிக்கு இவ்வளோ வித்தீங்களே, பொங்கலுக்கு ஏன் அவ்வளோ விற்கலை அப்படின்னு வேற கேள்வியும் வேற எழுப்புறாங்க. அப்புறம் இந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இலவச பொருள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த இலவச பொருளும் வேண்டாம், டாஸ்மார்க்கும் வேண்டாம் சார். அப்பாவுக்கு நெஞ்சு வலி, அம்மாவுக்கு மூட்டு வலி, போன வருஷம் கல்யாணம் ஆன தங்கச்சிக்கு இடுப்பு வலி, இத்தனை வலியும் நம்மளுக்கு ஃபோனில் தாங்க வரும். பக்கத்தில் இருந்து தொட்டு தடவி கொடுக்க முடியலையே நினைக்கும் போது நெஞ்சில் வலி, மனசில் பாரம். இத்தனையே வச்சுக்கிட்டு எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்கே சந்தோஷமாக இருக்கிறது சொல்லுங்கள். எங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே, எல்லாம் பணம் தாங்க, வேற என்ன. சே, அமெரிக்கா போனபோது படிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாங்க. நான் சொல்லுவேன் தான், சம்பாதிங்க, தப்பு இல்லை, அமெரிக்காவில் போய் சம்பாதிங்க. பட் உங்கள் ஊருக்கு செலவழிங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஒபாமா, செலவழிக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா. முதுகுக்கு பின்னாடி குண்டு வைக்கிற தீவிரவாதி முழுசாக நிற்கிறப்ப சிரிங்க சிரிங்கன்னு முகத்தில் சிரிக்க சொன்னால் சிரிப்பு வருமா? நடுவர் அவர்களே, வசூல்ராஜா MBBS படத்தில் பார்த்தீங்கன்னா நொடிக்கு நொடி சிரிப்பு இருக்கும். நம்ம அந்த படத்தை பார்த்தோன்னா வயிறே வலிச்சிடும். ஆனால் கடைசியில் கமல் சார் வந்து கண் கலங்கி பேசும்போது நம்ம எவ்வளோ வலியை ஃபீல் பண்ணியிருப்போம். லைஃப்பும் படம் மாதிரி தான் சார், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதே படத்தில் சாக போகிற ஒரு பையன்கிட்ட போய் கமல் சார் சொல்லுவார், இருக்கிற வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு. அப்போ அந்த பையன் வந்து ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நடுவரவர்களே, எதிரணி இருக்கிற மூணு பேர்கிட்டையும் பதில் இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அவன் என்ன கேட்பான் தெரியுமா? நான் வீடு கட்டணும், எங்கள் அம்மாவை ஹஜ்ஜு கூட்டு போகணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இத்தனையும் நீங்கள் சொல்கிற அந்த அரை நாளில் பண்ண முடியுமான்னு கேட்பான். அப்போ நம்ம மனசில் எவ்வளோ வலியை ஃபீல் பண்ணியிருப்போம் சார், அதுதான் லைஃப். ஆனால் லைஃப்பில் சில பேரும் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சீரியஸான விஷயம் நடக்கும்போது தான் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியாமல் முழிப்பாங்க பாருங்கள். அப்புறம் சொன்னாங்க அவங்க, நாங்கள் வந்து ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கையை காமிச்சு நேராக போய்கிட்டே ஜாலியான்னு. ஆனால் அவங்க ஜாலியாக போகிறாங்க, இதனால் பின்னாடி வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்களா? மனுஷன்லேருந்து அரசாங்கம் வரைக்கும். ஒரு நிமிஷங்க, இதை நான் அடிக்கிறேன். ஏன்னா அதை கொடுத்து ஜாஸ்தியாக டைம் ஜாஸ்தியாக அடி சொன்னாங்க, அதை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு சில விஷயங்களை சொல்றேன், இது நடக்கும் போது நானே தானா அந்த எதிரணியில போய் உட்கார்ந்துறேன். நடுவர் அவர்களே, என்னன்னா எல்லாருக்கும் இலவசமான கல்வி கிடைக்கணும், சமமா எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்புறம் நாட்டை லூட்டடிக்காத அரசியல்வாதி வேணும், எல்லா தப்பையும் பண்ணிட்டு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி வேஷம் போடுற அரசியல்வாதி அறவே ஒழியணும், எல்லாருக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், சமுதாயத்தில் பெண்களை மதிக்கப்படணும், பெண்களும் வரம்பு மீறாத வாழ்க்கை வாழணும், புருஷன் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், பொண்டாட்டி புருஷனை பார்த்துக்கணும், ரெண்டு பேரும் பெத்தவங்களை பார்த்துக்கணும், பெத்த பிள்ளைங்களை கண்ணில் வச்சு காப்பாற்றணும். குறிப்பாக சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணுங்க. எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சதுனால என்ன, நீங்க சொன்னதெல்லாம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் நான்
அடுத்த அணித்தலைவர் புலவர் ராமலிங்கம் சார். உலகை இணைத்த சன் டிவி, உறவுகளை இணைத்த கல்யாண மாலை, 2.5 லட்சம் திருமணங்களுக்கும் மேலாக சாதனை படைத்திருக்கக்கூடிய த கிரேட் மோகன் எதிரில், சாரதி கிருஷ்ணாவை சாக்லேட் கிருஷ்ணாவாக மாற்றிய கிரேசி மோகன் அருகில், வெற்றி தேவதை மீராம்மா, பேச்சாளர் பெருமக்களே, உழைப்பின் உயரத்தை தொட்ட துபாய் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தாங்கள் தொடங்கும் போதே சொன்னீர்கள் துபாயில் ஒரு ஆம்பளை கூட கிடைக்கலையான்னு கேட்டீங்க. நான் யாரு? நான் தான் யாரு? ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம்? சிரிங்க, நாங்கள் இதே தப்பு. இந்த மைக்கை 2 மணி நேரம் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா கை வலிக்கும். இதுவே வந்து ஒரு 6 மணி நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா தலை வலிக்கும். நாள் முழுக்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பே வலிக்கும். கீழே வச்சிட்டா சுதந்திரமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை குப்பைகளாக சேர்க்க சேர்க்கத்தான் மனித வாழ்க்கையே. அப்பப்போ க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரே மருந்து நகைச்சுவை தான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா. இதை ஒரு மேடையில் சொன்னால் மறுநாளே ஒரு நண்பர் சொன்னார், 100க்கு 100 உண்மை புலவரேன்னார். எப்படி என்ன? நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்து வாய் விட்டு சிரித்தேன், என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னார். வாழ்க்கையில் சிரிக்கணும் சார், வாழ்க்கை வாழ்வதற்கு. அதை உட்காந்து இருக்கிற ஒரு 100 வருஷம் வாழணும்னு வச்சிங்களேன், 100 வருஷத்துக்கு 110 வருஷத்துக்கு கவலையை சுமந்துக்கிட்டு நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? கவலையை தூக்கி எறிகின்ற மிகப்பெரிய மருந்து தாங்க சிரிப்பு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, வாழ்நாள் முழுவதும் வறுமையில் பாடிய ஒரு மகாகவி பாரதி சொன்ன மந்திர வார்த்தை அல்லவா அந்த வார்த்தை? இதை மறந்துட்டு இங்க பாருங்க உட்காந்துங்கிறத, எல்லாம் சொர்ணாக்கா மாதிரி உட்காந்துங்கிறது. மூணு ரொம்ப மகிழ்ச்சியா இருங்கன்றோம், ஜாலியா இருங்கன்றோம். இருக்கிறவங்க அதுக்காக தான் நம்ம உட்காந்துங்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கணும் சார். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் 1-7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன். ஓ கிரேட் மேன். குற்றாலத்தில் முதல் நாள் இரவு பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கலாம், நானும் அவரும் போகிறோம். அவரோடு படித்த 2 நண்பர்கள் அருவியில் குளிக்கிறதுக்கு வந்தவங்க உரிமையோடு கேட்டார்கள், ஏ சாமிநாதா, நீ இந்த அருவி கொற்ற உயரத்தில் போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார் ஒருத்தர். எனக்கே சங்கடமாக இருந்தது. ஆனால் ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னு. எப்படி மாத்தினார் பார்த்தீங்களா? இந்த மாற்றுகிற மனசக்தி உடைய மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படலாமா? இதே தென்கட்சி சுவாமிநாதன் கூட ஒரு வாட்டி நான் பேசிச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்டுறாங்க, யோகா கிளாஸ் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி பள்ளிக்கூடம் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி மளிகை கடை திறந்து வைங்கிறாங்க, நமக்கு நாடகத்தினுள்ள போகிறது கஷ்டமாக இருக்குது, சரி ஒரு ஆசையில் ஒத்துன்றோம், நாள் நெருங்க நெருங்க பயமாக இருக்குது, என்னத்தை பேசுறது அப்படின்னா, அவர் சொன்னார், மோகன் ஒத்துக்கோ மோகன், ஒரு காலம் வரும் உன்னை எவனுமே கூப்பிட மாட்டான், ஸோ இப்போவே போய்டு அப்படின்னு கூப்பிட்ற போது போனார். அவர் யார் கூட்டாங்களோ போய் சேர்ந்துடுது. அவர் அற்புதமான மகாசிய மனிதருங்க, எனக்கு தெரிஞ்சு ஆகாச வாணியில் ஆகாசிய வாணி அவர். ஒன்றும் இல்லைங்க, நானும் அவரும் சேலம் அம்மா பேட்டையில் பேசிட்டு காரில் போகிறோம். இடையில வந்து ரோடு வேலை நடக்குது, காரை விட்டு இறங்கி 2 பேர் போகிற போது நான் கொஞ்சம் பின்னாடி வர்றேன், அவர் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிட்டார். உண்மையாக நடந்ததுங்க, அந்த இடத்துல ரோட்டில் ஒரு ஓரமாக பள்ளம் தோன்றான் ஒருத்தன், டெலிஃபோன் ஒயரை உள்ளே எடுத்து போட்டு மூடுறதுக்கு இன்னொருத்தவங்க கூட அன்னைக்கு லீவு போட்டுட்டதுனால வேற ஒருத்தரை வச்சு அந்த வேலையை வாங்கி அன்றைய கூலியை அவனுக்கு கொடுத்துடலான்னு நினச்சவன் அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். நான் நின்று படித்து சிரித்தேன். முன்னாடி போனவரை கேட்டார், எதுக்கு சிரிக்கிறேன்னாரு. இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கான் ஐயா. என்ன எழுதியிருக்கான்? கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான் அப்படின்னு அவனை கூப்பிடுன்னாரு. அவனை கூப்பிட்டு போய் விட்டேன், 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. என்னங்க தப்பு தப்பாக எழுதிக்கிறான், 100 ரூபா கொடுக்குறீங்களே, சுமார் நம்ம கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான். அவன் ஒரு ஆளை கேட்டு வாங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் பிரச்சனை. அன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான், ஹலோ உங்களை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே,
ஃபேஸ்புக்லையா, ஐசே ட்விட்டர்லையா, வாட்ஸ்அப்லையா, உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் 10 வருஷமாக குடியிருக்கிறேன், கூடவே இருக்கிறேன், எவ்வளோ குமுறி போய்க்கிறான் தெரியுமா, எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கோங்கம்மா, சந்தோஷமாக எடுத்துங்க. பாரதியாருக்கு குள்ளச்சாமின்னு ஒரு ஞானி இருந்தார் நண்பரா, பாண்டிச்சேரியில் பார்க்குறாரு, எப்பயுமே குள்ளச்சாமியாக ஒரு அழுக மூட்டையை முதுகில் சுமந்துக்கிட்டு வருவார். நானும் பார்க்குறேன், வருஷக்கணக்கில் இந்த மூட்டையை முதுகிலே சுமக்கிறது எதுக்குன்னு கேட்டார், நான் வெளியில் சுமக்கிறேன் நீங்கள் உள்ளே சுமக்கிறீங்கன்ட்டு போயிட்டான் அந்த ஆள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சார், வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பொங்கலுக்கு 1 கிலோ பச்சரிசி அவங்க அம்மான்னு சொன்ன மாதிரி 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சுகரும் கொடுத்தான், இலவசமாக தான். நான் அதுக்காகவும் போகலை, அட்டையில் ஒரு என்ட்ரி வேணுன்றதுக்காக போனேன். முதல் நாள் போனேன் இல்லைன்ட்டான், லோடு வரலன்னா. மறுநாள் போனேன் லோடு வரலன்னா. மூணாவது நாள் போனேன் லோடு வரலன்னா. நாலாவது போனேன், அந்த பையன் பாவம், சார் இன்றைக்கும் சுகர் வரல சார், நாளைக்கு ப்ளீஸ். நான் கேட்டேன், 1 கிலோ சுகரு கடை 4 நாள் நடக்கிறது என்ன, சுகருக்கு நடக்கிறது ரொம்ப நல்லது சார். சார் அந்த பையனுக்கு நான் என்ன, அவன் பெரிய படிப்பாளி கூட கிடையாது, வாழ்க்கையை எப்படி வாழறன்றதை படித்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் சார் நமக்கு தேவை. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் அப்படி தான் இருப்பான். நாங்கள் ஒன்றா 20 வருஷத்துக்கு முந்தி வாக்கிங் போவோம் காலையில், எங்கள் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும், வாக்கிங் போகிறேன், ஒருத்தன் பார்த்துக்கிட்டு கேட்டான், என்ன சுகரா டெய்லி நடக்கிறேன்னா, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நடக்கிறியான்னு. ஏ இந்த மாதிரி வேதாந்தம் பேசி வீணாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான், போய் செக் பண்ணி பாரு, வர வர முகம் கூட ஒரு மாதிரியாகுதுன்னா. ஒரு பயத்தை தூக்கி போட்டானா, அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன், என் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், என்னம்மா என் முகம் ஒரு மாதிரி, நானே சொல்லலாம் தான் இருந்தேன். நான் கேட்டாக்கா நீ இப்படிலாம் வில்லங்கமாக கேட்குறியா, நீ எதையாவது சொல்லுவேன்னு நான் பயந்துருந்தேன், எனக்கு கூட அப்படி தான் தெரியுதுன்னா. போச்சா அதிர்ச்சி கூடி போச்சா, ராத்திரிலாம் தூக்கம் வராத, காலையில் போய் பிளட் சுகர் எம்டி சமக்கல கொடுத்தான், அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 240 ரூபா இருக்குதுன்ட்டான். 2 நாளாக வாக்கிங் போகல, 3வது நாள் போகிறேன், மேற்படி ஆள் கேட்டான் பாருங்கள் கரெக்டாக என்ன நோட் பண்ணினேங்கிறான், என்ன டெஸ்ட் பண்ணியா, விடமாட்டான், டெஸ்ட் பண்ணியா நான் பண்ணம்பா, எவ்வளோ இருக்குது 240, நான் சொல்லலை, எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாமல் இருக்குமாயா, நான் அதனால் நான் என்ன அவங்ககிட்ட கோவப்பட்ட போக முடியும் சார். உலகம் அப்படி தான், இன்னாதம்மா உலகம், இனிய காண்பர் இயல்புணர்ந்தோரே. இருங்க, வாழ்க்கை என்பது ஒரு ஸ்பீட் பிரேக்குன்னு பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் ஓரமாக ஒரு ஒத்தடி பாதை போட்டு 2-வீலர் ஓட்டுறாம்பார், அவங்ககிட்ட கற்றுங்க சார். பிரபல உலகம் போட்டிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்றாரு, கண்ணாடி கொண்டு வரல, இன்னைக்கு பேரர் கொண்டு அந்த மெனு கார்டை கொடுக்குறாரு, நீயே படிப்பா அப்படின்னாரு, கிட்ட வந்து சொன்னான், உன்ன மாதிரி எனக்கும் படிக்க தெரியாதுன்னு போட்டான். எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையிலே அண்ணல் காந்தியடிகள் கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வேணுங்க. இந்த கல்யாண மாலை மூலமாக உலகத்தை பெற்றோர்களுக்கு நான் ஒரு செய்தியை பணிவோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன வாழ்க்கையில் பெரிய போராட்டம், என்ன டென்ஷன், என்ன ஒரு சிரிப்பை மறக்க வைக்கக்கூடிய பெரிய நிலை எது தெரியுமா? அந்த காலத்தெல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க ஐயா சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இல்லை, என் பெரியப்பாலாம் கூட 16 பசங்க, கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன் அவரு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றின மனுஷன் அவரு, குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் என் வீட்டு கொடுக்காம போட்டான் சார. என் பெரியப்பா கோவம் வந்து கூப்பிடுனாட அவனன்னார், நான் ஓடி போய் கூட்டாந்து விட்டேன், ஏன் என் வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு, வீடாது நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்ட்டான். அது அந்த காலம் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வச்செல்லாம் ஒரு பொண்ணு ஒரு புள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் நம்ம, ஒரே நோக்கம் என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு, கோடிக்கணக்கான பெற்றோர்களை இன்றைக்கு நான் சொல்வதை தயவு செஞ்சு பணியோடு கேளுங்க. மார்க்கு 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 மார்க்குன்னு தானே அவனை துன்புறுத்துறீங்க, அவனுடைய மனித தன்மையை எப்பொழுது பார்க்க போகிறீர்கள், அவனே சிரிக்க விடாம பண்ணிட்டீங்களையா. அவன் கூட ஸ்கூலுக்கு போய் வரான், முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் வந்தான், என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்றான் சைலண்ட், நொந்து போய்கிறானே, சிரிக்க விடுங்கய்யா, பிஞ்சி சிரிக்கட்டுமே. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ரொம்ப மார்க் எடுத்துட்டானா நிறைய பேர் துள்ளி குதிக்கிறாங்க, எதுக்கு பின்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு போடுவாங்க, மார்க் ரொம்ப குறைவாக வாங்குறானா சந்தோஷமாக இருக்கு, அவன் கூடவே இருப்பான் சார். நாங்கள் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன், என்னிடத்தில் படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டதாரி ஆகி பிற்பாலத்தில் IAS எழுதி பாஸ் பண்ணி மாவட்ட கலெக்டராக வந்துட்டான் சார். அதே கிளாஸில் 10th
அதுக்கு மேலே போக முடியல குடும்ப சூழ்நிலை காரணமாக. படிக்க முடியாத நிலையில் இருந்தவன் டிரைவிங்கில் கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அவனும் பதிவு பண்ணியிருந்தான். ஒரே நாளில் ஒரு மாவட்டத்தில் அவர் மாவட்ட கலெக்டராக வர்றான். ஒரு கிளாஸில் படித்தவன் இன்னொருத்தன் அந்த ஜீப் ஓட்டுற டிரைவராக வரான். சார் நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க, இது நியாயமானு கேட்பீங்க, ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். மாவட்டத்தின் பாதுகாப்பு அந்த கலெக்டர்கிட்ட, கலெக்டரின் பாதுகாப்பு டிரைவர்கிட்ட. சார் எல்லாத்துலேயும் உயர்வு இருக்குதுங்கிறேன் நான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறேன் தெரியுமா, மார்க் வாங்கின மார்க் வாங்கின அதே ட்ரெண்டில் என்ன பண்ணிட்டான், கோழி பண்ண வச்சுருந்த ஒரு ஆள் ஏன் இந்த பசங்களுக்கு போட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு இடையில இடையில சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படுறான்ற மாதிரி இந்த கோழிகளையும் வளர்த்தா என்னன்னு ஒரு முடிவு பண்ணி மொத்த கோழிக்கு என்ன பண்ணால் நிறையா ஒரு ஒப்பந்தம் பண்ணால் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு சத்துணவாக கொடுக்குறேன், டெய்லி ஒரு முட்டை போடணும், 7 நாளைக்கு 7 முட்டை போடணும். அதே மாதிரி போட வச்சான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வாரத்துக்கு 4 தான் போடுது, அதெல்லாம் முடியல. ஒரு ஒப்பந்தம் பண்ணால் இதில் எந்த கோழி 7 நாளைக்கு 7 போடலையோ நான் பிரியாணிக்கு அதை கொடுத்துருவேன். நான் இந்த 4 போட்ட அந்த கோழிக்கிட்ட வந்து உன்னை பிரியாணி கொடுத்துருவான்னு கண் கலங்குச்சான். ஏன் எல்லா கோழியாலும் போட முடியுது, உன்னால் ஏன் முடியல? நான் சேவலையா, எனக்கு இதுவே அதிகம். அது சேவல் எது கோழி எது தெரியாமல் அவங்க குழம்புற மாதிரி தானே சார் நம்ம பிள்ளையால முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தரமே அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா, நான் அனுபவிச்சு சொல்கிறேன். ஒரு நாள் லீவு போட்டிருந்தா மறுநாள் வந்து சுற்றிக்குவான் சார், அப்படியே கொஞ்சம் போங்க சார், ஏன் சார் நேற்று லீவு போட்டீங்க, போங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருந்து. என்னடா கஷ்டம், ஆமாம் உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க. கஷ்டமே அவனுக்கு அதுதானே. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, மாண்பு நீதிபதி அவள் மிகப்பெரிய நகைச்சுவையாளர். என்ன பாருங்கள் ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா, இத்தனை படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதாசிரியனாக இருந்தாலும் கூட தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு உட்காந்துங்கிறாள் பார்த்தீங்களா. இந்த எளிமை தான் மனிதனுக்கு ஏற்றம். இந்த எளிமையை தந்தது எது, அவருக்குள் ஊறி கிடக்கிற நகைச்சுவை உணர்வு தானே. அது சேவல் எது கோழி எதுன்னு தெரியாம அவங்க குழம்புற மாதிரி தானே சார் நம்ம பிள்ளையால முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தரமே அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா. ஆமாம் சார், இப்போ எங்கள் பள்ளியில் படிக்கிட்டு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளி இன்ஸ்பெக்டர் வந்தார்னா அந்த படிக்காத பசங்களாம் பின்னாடி ரோவில் உட்கார வச்சுருவாங்க, நல்லா கெட்டிக்கார பசங்களாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தண்டபாணின்னு ஒருத்தன், அவன் நிஞ்சமாக தண்டபாணி தான். அவன் வந்து இப்போ கடைசி ரோவில் உட்கார வச்சிட்டார். வந்த இன்ஸ்பெக்டர் வந்து புக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டார். தண்டபாணி எழுந்தான், இவருக்கா டீச்சருக்கு அடி வைத்த பெற்றது இவனை போய் கேட்டிருக்காரு. பி அப்படின்னா அப்படின்னா ஓ ம் இக்கு அப்படின்ட்டான். பிஓஓ இக்கு புக்குன்ட்டான். வாஜாருக்கு சிரிப்பு வந்து எல்லாரும் சிரிப்பு வந்துடுத்து பயந்தார் ஆனால் வாஜார். இது எதாவது தப்பா இன்ஸ்பெக்டர் சொன்னார், தங்கலீஷை கண்டுபிடிச்சது தண்டபாணி தான் அப்படின்னார். தொலைக்காட்சியில் நிறைய சீரியல் வருது, அதில் ஒரு அருமையான சீரியல் இந்த வம்சன் ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. ஒய்ஃபு என்னுடைய மகள் என்னுடைய மருமகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்ப்பாங்க, அதில் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அந்த சீரியலை மட்டும் என் மருமகள் ரொம்ப ஆர்வமாக பார்க்கும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன், சேரை போட்டுக்கிட்டு அங்கே பார்க்குறவங்கள பார்ப்பேன். ஏன்னா அவங்க பார்க்கறது சீரியல், நாம் பார்க்கறது சீரியல். இந்த சக்தி என்ற கேரக்டர் நடிகர் ரம்யா கிருஷ்ணனுடைய அவங்க அம்மாவும் அப்பாவும் காரில் போகிறாங்க, எதிரி வெடிகுண்டு வச்சிட்டான். இந்த பொண்ணு தொங்க போட்டிருந்த காலை தூக்கி வச்சுட்டு அப்படியே உணர்ச்சிவசப்பட்டு பார்க்குது, வெடிக்குமா வெடிக்காதா வெடிக்குமா வெடிக்காதா, கரண்ட்டு போயிடுச்சு. ஏத்தனை மெழுகு வைத்தியில் அந்த முகத்தை பார்க்கணுமே, அப்படியே கட்டுன்னு இருக்குது, அவ்வளோ கோபம். உடனே ஃபோன் அடிக்குது, 12 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிச்சு, அடியே அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சான்னு வச்சுதான், நீ சீரியலை கேட்குறியா, 3 மணி நேரமாக கரண்ட்டு கட்டில் நான் உட்காந்து கிடக்கிறேன், என்ன வந்து வைத்த சில கலப்பாத வைடி போன வச்சுட்டு பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற எமனேஸ்வரத்துக்கு என்னுடைய குழந்தைகள் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. சின்ன மாமியாருக்கு ஃபோன் அடிக்கிற, அத்தை 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 ப்ளீஸ் சக்தி அவங்க அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சான்னு வச்சுதா இல்லையா, கரண்ட்டு போயிடுச்சேத்த, கதை கேட்குறியா, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா, இன்றைக்கி சிவனுக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி கோயிலில் கொண்டாந்து உங்கள் மாமா உட்கார வச்சுட்டு போட்டலாம், 1 மணி நேரமாக உட்காந்துங்கிறேன், சிவனையும் காணாம் கொண்டாந்து விட்டானா அவனையும் காணாம், நானே வைத்தச்சில உட்கார்ந்து கிடக்கிறேன், என்ன கதையா கேட்கிற கதை போனவை,
அந்த பொண்ணு பயந்து போய் வச்சுட்டு இனிமேல் யாரை கேட்டாலும் இதே பதில் தான் வரும்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் போய் ராத்திரி டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயிற்றோட படுத்து காலையில் எழுந்து மயக்காட்சி கீழே கூட நானும் என் பையனும் சம்சாரம் எல்லாம் பயந்து போய் காரில் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர் அம்மா கிட்ட காட்டினா அந்த அம்மா நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் வம்சம் வளருதுன்னாங்க. வாழ்க்கையில் எல்லாம் ரசிங்க சார், என்ன நம்ம எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஐயா. அந்த ஆனந்தத்தை தான் நீங்கள் செய்யுங்கன்னா மூணு பேர் உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் சிரிக்க மாட்டோம். சிரிப்பு என்பது உலகத்திலேயே மனிதனுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய அருட்பிரசாதம். காஞ்சி மகாபெரியவர் நடமாடும் தெய்வம், ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலிக்கிற அந்த மகான் அன்றைக்கு காஞ்சி மடத்தில் இருக்கிற போது ராமநாத பாகவதர் வருகிறார். அவருக்கு ஒரு வாரம் மகாபாரதம் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றார் சுவாமிகள். ஒரு வாரம் பண்ணிட்டு இங்க வர்றார். என்ன ராமநாதா, ஒரு வாரம் எவ்வளவு பேர் கேட்டா? அம்மா, ராமநாத பாகவதர் அப்படியே அழுதுகிட்டே சொன்னார். கோவில் பட்டாச்சாரியாரும் செக்யூரிட்டி ரெண்டே பேர் தான் தினமும் வந்து கேட்டார். மகாபெரியவர் பயங்கரமா சிரிக்கிறார், மனசூட்டி சிரிச்சுட்டு சொன்னார், ஏ ராமநாதன் பாக்கியசாலி பாக்கியசாலி, அந்த பகவானுக்கே கீதையை சொல்றதுக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான், உனக்கு ரெண்டு பேர் கிடைச்சான் பாத்தியா, நீ எவ்வளவு பெரிய ஆளு. சார், கிரைண்டர் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்துல பலசாலி ஒருத்தன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனான். ஹோட்டல் முதலாளி கேட்டாரு, உன் உருவத்தை பார்த்தா மாவு அரைக்கிறதுக்கு உன்னால முடியும்னு நான் நம்புறேன், செய்யறியா? நான் செய்யறேன், மாச சம்பளம் 300, மூணு வேளை சாப்பாடா, ஆஹா இதை விட என்ன வேணும்? அப்படியே மாவு அரைச்சி, ஒன்றும் இல்லை அது மாவை எடுக்கும் போது எனக்கு காட்டு, வேற ஒன்றும் பண்ண வேணாம், அவ்வளோதானே. கொண்டு வந்து காட்டினா தொட்டு பார்த்தாரு முதலாளி, வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டோம். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டோம். மூணாவது நாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி, இதே தான் தினம் சொன்னார். நாலாவது நாள் காட்டினா இதே சொன்னார், நான் வேலையை விட்டுடலான்னுக்குறேன். ஏண்டா, நாலு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு ஏன் அந்த சலிப்புன்னார். நீ மூணு நாள் சொன்ன, அதில் நியாயம் இருக்குது. இன்றைக்கி நாலாவது நாள் நான் வெண்ணையே கொண்டாந்து காமிக்கிறேன், நீ இதையும் போட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரலான்னா உனக்கு குறைய தான் பார்க்க தெரியுமே தவிர நிறைய பார்க்க தெரியாது. மாண்பு நீதிபதி அவர்களே, நான் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனேன். தப்பாக பார்க்காதீங்கய்யா, பேசுறதுக்கு தான். ஒரு 200 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப் ஹியூமரை பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஏதோ ஒன்றாம் கிளாஸ் என் கூட பட்சம் உள்ளகிறான்னு எனக்கு தெரியாது. அவனை நன்றி சொல்ல கூப்பிட்டாங்க. அவன் சொன்னான் பாரு, புலவர் ராமலிங்க சிரிக்க சிரிக்க பேசினார், இவர் வாழ்நாள் பூரா எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. நான் என்ன சொல்ல, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உரிய வழியை பார்க்கணுமே தவிர எல்லாத்துலேயும் தொட்டதுக்கெல்லாம் குறை பார்க்கலாமா? கல்யாண மாலையினுடைய நோக்கமே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் என்பதற்காகத்தானே. அவருடைய புன்னகையை பற்றி கூட சொல்லாதவர்களே கிடையாது, மோகன் சார் புன்னகையை பற்றி சொல்லாதவர்களே கிடையாது. அவர் எப்பொழுதும் புன்னகையினாலே வெல்லக்கூடியவர், இவர் புன்னகையை உருவாக்கக்கூடியவர். இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்குதுண்ணா, ஒரு கல்யாண மாலை மாலையினாலே பூத்திருக்கிறதானே, கூம்பாக வைத்திருக்கிற மொட்டாகிய இந்த மனதை கூட மலர வைக்கிற சக்தி நகைச்சுவைக்கு மட்டும்தான். அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்களே, ஆனந்தமாக இருங்களே, குழந்தைகிட்ட பேசுங்க, பெரியவங்கிட்ட பேசுங்க, பேசாமல் போனதனாலே அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டன. வாழ்க்கையில் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள், சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சிந்தனை சிறகடிக்க வேண்டும் என்றால் சிரிப்போம், மற்றவர்களை சிரிக்க வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அந்த மகாபெரிவாளை பற்றி சொன்ன இன்சிடென்ட் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரமண மகரிஷி கிட்ட இதே மாதிரி தான், ரமண மகரிஷி வந்து ஒரு 12 வயசில் திருவண்ணாமலைக்கு ஓடி வந்துட்டார். அப்போ அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு வந்து 35-40 வயசு இருக்கும். அந்த வாத்தியார் வந்து ரமண மகரிஷி ஆனதுக்கப்புறம் ரமண மகரிஷிக்கு 40 வயசு, அந்த வாத்தியாருக்கு 80 வயசு வரணுமோ, அவரை பார்க்க வந்திருக்காரு. என்னதான் ரமண மகரிஷி தன்னோட ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அவர் இப்போ பெரிய பகவான் இல்லையா, ஸோ சுவாமி பகவான் அப்படின்னு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணார். ரமண மகரிஷி கூச்சமாக போயிட்டு, அதான் வேணா இங்கே உட்காருங்க சார் அப்படின்னார். இந்த மாதிரி பகவான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க வந்திருக்கேன்னா, இந்த கேள்விக்கு பயந்து தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னார். அடுத்தது பர்வீன் சுல்தானா அவர்கள். 11 கோடிக்கும் மேலான உலகமெல்லாம் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் காட்சி முகவரியாக இருக்கும் சன் டிவிக்கு என் முதல் வணக்கம்.
கோடிக்கணக்கான மக்களை திருமணம் என்கின்ற பந்தத்தின் மூலமாக ஒன்றிணைத்திருக்கக்கூடிய கல்யாண மாலைக்கு இந்த தமிழால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் மிக சிறப்பாக வாழ்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகள் என்னை போன்றோரை பரவசத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த மேடையில் நடுநாயகமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நகைச்சுவை தென்றல் கிரேசி மோகன் அவர்கள், பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், மிக புன்னகையுடன் ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய விழா குழுவினர், தன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தகிக்கும் இந்த பாலைவனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் பணியும். நல்ல ஒரு கேள்வியை இங்கே எழுப்பியிருக்கிறார்கள், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எல்லாவற்றையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது சரியா தவறா? இதுதான் கேள்வி. நான் யோசித்து பார்க்கிறேன், நகைச்சுவை என்பது தவறான விஷயம் கிடையாது. சிரிக்க தெரிந்தவன் மனிதன், அவன் மட்டும்தான் சிரிக்கிறான். நான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகத்தை வாசித்தேன், ஸ்மைல் இஸ் அ கர்வ் விச் மேக்ஸ் மெனி திங் ஸ்ட்ரெயிட் என்று அது எழுதியிருந்தது. அதாவது அது சிரிக்கும் பொழுது உதடு வளையும், இந்த வளைவு பல விஷயங்களை நேர்கோட்டில் செலுத்துகிறது என்று அது அற்புதமான வார்த்தையை அந்த ஆங்கில மொழி எனக்கு தந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆமாம், புன்னகைத்தல் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம்தான். இப்போ அழுதுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு ஒரு அடி விழுந்தா அழுக நின்னுடும், ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுத்தா அழுக நின்னுடும். ஆனால் புன்னகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சட்டன் அந்த புன்னகையை நிறுத்த முடியாது, அது வழிந்து கொண்டே இருக்கும். வழிந்ததற்கு பின்னால் தான் அது நிறுத்தப்படும் என்றால் அழுகையை விட மிக சிறப்பான மனித குணம் சிரிப்பு. நகைச்சுவை எனக்கு பிடிக்கும். சிரிக்க சிரிக்க பேசுகின்ற பொழுது அதை பார்த்து பரவசப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவள் தான் நான். ஆனால் எங்கள் கேள்வி எல்லாம் என்ன என்றால், எல்லாத்துக்கும் சிரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டு பேரால தான் எல்லாத்துக்கும் சிரிக்க முடியும். ஒன்று, நம்ம எல்லாரையும் ஆட்டி வச்சு இந்த விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள். இன்னும் ஒன்று, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் மனித உணர்வுகளை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய பித்தன். இவர்களால் தான் எந்த விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் சிரித்து கொண்டே இருக்க முடியும். சாமானியர்களால் எல்லா நேரங்களிலும் சிரித்துவிட முடியுமா என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆபத்தான விபத்தான நேரங்களிலெல்லாம் சிரித்து விட்டால் அது நம்மை கடந்து போகிறது என்று. சிரிக்க முடியலையே, சூழல் அப்படித்தானே இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், எதை பார்த்து நான் சிரிக்க? என் அணியில் பேசுகின்றவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற இடத்தை விட்டு நகர்ந்து வேறு ஒரு நாட்டிற்கு வந்து உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் தானே நாம் எல்லோரும். ராத்திரி 4 மணிக்கு எழுந்திருச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அன்று இரவு அந்த ஒவ்வொரு மனிதனும் படுகின்ற பாடு தெரியுமா? அந்த நேரத்தில் சிரிக்க முடியுமா? பாட்டியை விட்டு பிரியக்கூடிய நிலையில், வயதான தாய் தந்தையரை விட்டு பிரியக்கூடிய நிலையில், இரவெல்லாம் தூங்காமல் மறுபடியும் நான் ஊருக்கு வருகின்ற பொழுது இவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதற்காக அவர்கள் தூங்கியதற்கு பின்னால் அவருடைய முகத்தை போய் எட்டி பார்க்கக்கூடிய அந்த மனத்தை நீங்கள் எப்படி சிரிக்க சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க்கை என்பது பல உணர்வுகளால் ஆனது. வெறும் நகைச்சுவையை வைத்துக் கொண்டு சிரியுங்கள் 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 என்று சொன்னா அது விளையாட்டா தான் எனக்கு தெரியுது. நான் யோசித்து பார்க்கிறேங்க, இப்போ ஒரு போன் வருது, உங்க மனைவி போன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க, உங்க அம்மா போன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க, இல்ல உங்க அப்பா தான் போன் பண்றாரு. போன் எடுத்த உடனே, அப்பா, இந்த குரலுக்கு பிறகு ஒரு வினாடி மௌனம் சாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் எத்தனை பேரால சிரிக்க முடியும்னு நான் கேக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னா நாட்டுல நடக்கிற எல்லா கேவலங்களுக்கும் சிரிச்சிட்டு இருக்க சொல்றீங்களா? உலகம் எல்லாம் போயிட்டு வரோம், தமிழ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறது, கல்யாண மாலை போன்ற நிகழ்ச்சிகள் அந்த வரத்தை அள்ளி தந்திருக்கிறது. உலகம் எல்லாம் போகும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரியுது, நம்ம நாட்டின் மீது கவலை வருகிறது, நம் நாடு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டுமே என்கின்ற கவலை வருகிறது. இந்த கவலைக்கு ஏது மருந்து? சிரித்து விட்டு அந்த கவலையை கடந்து போய்விட சொல்கிறீர்களா? ஏங்க, வெளிநாட்டில் கல்வி கொடுக்கிற பாடசாலையை
கவர்மெண்ட் நடத்துறான், சாராய கடைய தனியார் நடத்துறான். ஆனா நம்ம ஊர்ல கல்விக்கூடங்கள்லாம் தனியாருக்கு போயிருச்சு, சாராய கடை அரசாங்கம் எடுத்துக்கிருச்சு. கவலைப்படாமல் எப்படி சிரிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நான். ஏங்க அந்த அம்மா சொல்றாங்க, குழந்தை வந்து வெள்ளை குழந்தையா சிவப்பு குழந்தையான்னு பாக்குறதில்ல, அது பச்சை குழந்தை. ஏம்மா குழந்தை சிரிக்குதாம்மா, அதை பார்த்துட்டு நாம சிரிக்கிறோமாம்மா. இன்றைக்கு குழந்தைகள் சிரிக்கின்றனவா என்று நான் கேட்கிறேன். ஏங்க 4 வயசு சிண்டு சொல்லுதுங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. 12 வயது குழந்தை குடிக்க தொடங்கி விட்டது. இன்றைக்கு போதை கடிமையாகி இருக்கிறது இன்றைய உலகம். உறவுகளை இழந்து வருகிறோம் என்கின்ற பதட்டம் இருக்கின்ற பொழுது எப்படி எல்லாவற்றையும் நகைச்சுவையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? முதியோர் இல்லத்தை பற்றி சொன்னார்கள், வலிக்கிறது. உறவுகள் தாழ்ந்து கிடக்கின்றது. உறவுகள் தாழ்ந்து கிடக்கின்ற பொழுது எப்படி வரும் சிரிப்பு என்று நான் கேட்கிறேன். எங்க குழந்தைகளை கொம்பு சீவி விடுகிறார்கள். குழந்தைகளிடம் இருந்து குழந்தைத்தனம் பறிக்கப்பட்டு இருக்கிறதே, யார் இதற்கு பொறுப்பு? சிரிச்சுக்கிட்டு கடக்க சொல்றீங்களா? 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு பறிக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டிற்குரிய சமூகமாக நாம் இருக்கின்ற பொழுது எப்படி சிரிப்பது என்று நான் கேட்கிறேன். நாம் உறவுகளை இழந்திருக்கிறோம், சுகாதாரத்தை இழந்திருக்கிறோம், வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து இருக்கிறோம். இந்த நேரங்களில் எல்லாம் நாம் சிரிக்க வைத்து சிரிக்க வைத்து சிரிக்க வைத்து கடக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது வலி நிறைந்த வாழ்க்கையாகத்தான் எனக்கு படுகிறது. எங்க உருகணும்னா உருகணும். உங்க மனசுக்கு உங்களை பார்த்து கேட்கிற முதல் முதல்ல உங்க மனைவி உங்களோடு சண்டை போட்ட அந்த கணத்தை யோசிச்சு பாருங்க. எல்லா ஆண்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவிமாருக்கு பிடிக்காதது எது என்று உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன வேணும்னு தெரிஞ்சா கொடுப்போம்ல. அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? என்கிட்ட ஒரு நாள் நான் மேடையில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்லிப் வந்ததுங்க. ஏன் பர்வீன் சுல்தானா, நீங்க சிரிக்க சிரிக்க பேசவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏன் சீரியஸாவே பேசுறீங்க? உங்களுக்கு என்னத்தான் வேணும்? பணம், பதவி, சொத்து, நகை, இது எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பல பெண்கள் சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? உண்மையில் சொல்லுகிறேன், ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை தெரியுமா? எப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சுயமரியாதையை தருகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பெண் மகிழ்ச்சி அடைவாளே தவிர நிச்சயமாக இந்த பொருட்களால் பெண்களை மகிழ்ச்சியுடன் செய்துவிட முடியாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், முதல் முதல்ல உங்க மனைவியோட நீங்க சண்டை போட்ட அந்த கணம் எதுவா தெரியுமா இருக்கும்? நான் எழுதி கொடுக்குறேங்க, நான் சவாலா சொல்றேன், நீங்க கொஞ்சம் போய் ஒரு 10-15 வருஷம், 20-25 வருஷம், 30-35 வருஷம் பின்னால போய் பாருங்க. முதல் முதலில் உங்கள் மனைவி உங்களோடு கோபித்துக் கொண்டது நீங்கள் அவளை கிண்டல் செய்த கணமாகத்தான் இருக்கும் என்பதை யோசிச்சு. ஒரு பெண்ணுக்கு கிண்டல் பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? கிண்டல் பண்ணா அந்த பொண்ணை வந்து ஜெயிச்சிட்டதா நினைக்கிறீங்க? கிடையாது. இந்த நாட்டில் இந்த அம்மா சொன்னாங்க, அவர் கேட்டாரு, இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் எதுக்கு வரீங்க? பணம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. உண்மைங்க, இன்றைக்கு பணம் தேவைப்படுகிறது நமக்கு. இந்த பணத்தினுடைய தேவைக்காகத்தான் நாம் வருகிறோம். ஆனால் ஒன்று விஷயம் தெரியுமா, எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் இந்த பணத்தால் ஒரு சந்தோஷம் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறோமே, அது நம் கைக்கு வராத பொழுது மனம் எவ்வளவு பேதலிக்கிறது தெரியுமா? எங்கே தெரியுமா நாம் தோற்று போகிறோம்? இந்த பெட்டிக்கு திறக்கிற சடங்குன்னு ஒரு சடங்கு இருக்கும், உங்க வீட்டிலலாம் இருக்குதானே? ஊருக்கு போன உடனே எல்லாம் வரவேற்று முடிச்சுட்டு உங்க பெட்டியை திறக்கிறதுக்காக ஊரார் உறவினர்கள் எல்லாம் கூடுவாங்க. அந்த இடத்தில் தான் ஒவ்வொருவருடைய முகத்தில் இருப்பது அன்பா, எதிர்பார்ப்பா, பகையா என்று அறியக்கூடிய அந்த கணம் மனசு எப்படிங்க சிரிக்கும். அடுத்தது 3 நாளுங்க. 3வது நாள் சாயந்தரம் 6 மணி தாண்டுச்சுனாலே பெரிய விஷயம். உடனே ஒரு கேள்வி வந்து சேரும். என்ன கேள்வி? அப்புறம் எப்ப கிளம்புறீங்க? எப்படி சிரிக்கிறது என்கிறேன் நான். மனம் கசகசத்து பிசுபிசுப்பில் இருக்கின்ற பொழுது இங்கிருந்து வாங்கிட்டு போன பர்ஃப்யூம் அதை மாத்தலையே எது என்று யோசித்து பார்க்கிறேன் நான். எந்த இடத்தில் சிரிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சிரிக்காமல், எந்த இடத்தில் அழ வேண்டுமோ அந்த இடத்தில் அழாமல், எந்த இடத்தில் மனம் நெகிழ வேண்டுமோ அந்த இடத்தில் மனம் நெகிழாமல் இருக்கக்கூடிய மனிதம்தான் தோற்கிறது. நான் சொல்லுகிறேன், வேடிக்கை மனிதர்களாக இருக்கிறோம் நாம். இதனால் தாங்க பாரதி சொன்னான், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரே.
அச்சமும் பேதமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளிய ஊமை சனங்கள் அடி என்று நம்மை பார்த்துதான். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாதோ அந்த இடத்தில் பேசக்கூடாது என்கின்ற வித்தை யாருக்கு தெரிகிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர எல்லாவற்றிற்கும் சிரித்து கொண்டு போகின்றவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்கிறேன் நான். சிரிப்பிற்கு இல்லை பஞ்சம், சிரிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல இல்லை, ஆனால் எப்பொழுது எந்த இடத்தில் என்றுதான் நான் கேட்கிறேன். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா, பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் எழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் தோழனே, வீடு முச்சூடம் அழும் என்றானே தோழன் ஜீவா. அந்த வறுமை நிலைக்கு பார்த்து எப்படி நான் புன்னகைத்து விட்டு போக, அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நான் ஒன்று சொல்றேங்க, சிரிச்சிட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நின்று எந்த இடத்தில் நாம் சிந்திக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் அந்த சிரிப்பு சாஸ்வதமாக இருக்கும், அந்த சிரிப்பு அப்பொழுதுதான் நிலைபெற்ற நிலையிலே இருக்கும். இன்றைய இளைஞர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர்களுக்கு எது நகைச்சுவை எது விழிப்புணர்வு என்று தெரியவில்லை. எங்கே சிரிக்க வேண்டும் எங்கே சிரிக்காமல் சீரியஸாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வித்தை தெரியலைங்க. இந்த சமூகத்தில் சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுது தோழர்களே உறவுகளே ஏன் என்று நீங்கள் கேளுங்கள். தமிழுக்காக குரல் கொடுத்தார் மீராம்மா. இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர், நான் ஒரு தமிழை பயிற்றுவிக்கக்கூடிய பணியிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழாசிரியர், அவர் சொன்னார் நம் குழந்தைகளுக்கு நாம் தமிழ் சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சமூகத்தை விட்டு நம்முடைய மொழி அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற அந்த விபத்தான செய்தி தெரியுமா நமக்கு? அதனால் தான் மீராம்மா சொன்னார் தமிழை காப்பாற்றி விடுவோம் என்று சொன்னார். லண்டன்ல நடந்த விஷயங்க, அம்மா அப்பா குழந்தைய விட்டுட்டு எங்கேயோ வெளியில போயிருக்காங்க, அவங்க அம்மா குழந்தைங்களுடைய பாட்டி அவங்கள சந்திக்க வந்திருக்காங்க, திடீர்னு வீட்டுல இருந்து போன், அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாட்டி இறந்து போயிருக்காங்க. அவங்க உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, வந்து பார்த்துட்டு சடன் ஹார்ட் அரெஸ்ட் ஆயிருக்கு, கார்டியாக் அரெஸ்ட், இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்கங்க, நான் இதை இந்த இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, இப்போ தெரியுமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் தமிழ் பேசினோம், குழந்தைகள் தமிழ் பேசின, இன்னைக்கு என்ன தெரியுமா? நாம் தமிழில் பேசுகிறோம், அந்த குழந்தை ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்கிறது, அதற்கு தமிழில் பதில் சொல்ல தெரியவில்லை, வேணும்னு சொல்லல, தெரியல. இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை எப்படி தெரியுமா பேசுவதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை தமிழை. அந்த அபாய நிலைக்கு நம்முடைய சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை கிட்ட கேட்டாங்க, வாட் ஹேப்பன், வாட் ஹேப்பன் டு யுவர் கிராண்ட்மா? அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு, வி டோன்ட் நோ டாட், சம்திங் ஷி வாஸ் குக்கிங் அண்ட் ஷி ஜஸ்ட் வாக் பேக் அண்ட் ஷி லை டவுன் ஆன் த பெட் and she was yelling and she's telling something, I couldn't get her voice, I don't know what she's telling. Enna sonna? Lastly she was yelling, what she asked, something she asked, she is yelling thanni thanni. இறக்கும் போது அந்த தாய் தன் பேரனிடத்தில் ஒரு வாய் தண்ணீர் கேட்டிருக்கிறாள். தன்னுடைய பாட்டி கேட்பது தண்ணீர் என்று தெரியாமல் பார்த்து கொண்டே தண்ணீர் கூட வார்க்காமல் அந்த பாட்டி இறந்து போனார் என்பதுதான் நம்முடைய சமூகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விபத்து. தாய்மொழியை இழந்து வருகிறோம் நாம், எப்படி சிரிக்க சொல்லுங்கள். செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன். இன்று ஒரு ரஷ்ய கவிதையை நான் படித்தேன். நாம் கலாச்சாரத்தை இழந்திருக்கிறோம், நம் மொழியை இழக்கிறோம், நம்முடைய உறவுகளை இழக்கிறோம். நாகரிகம் என்கின்ற பெயரிலே கொண்டாட்டங்களை தான் நாம் முன்வைக்கிறோமே தவிர கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இல்லாத பொழுது இதை பார்த்து ரௌத்ரப்படுகிறேன் நான். சினம் என்பது வேறு, ரௌத்ரம் என்பது வேறு. சினம் என்பது தனி மனிதனுடைய சுயநலத்தால் வரும் இழி உணர்வு, ரௌத்ரம் என்பது பொதுநலத்தின் பால் வரக்கூடிய விழிப்புணர்வு. விழிப்புணர்வுடைய உச்சத்தில் நின்றுதான் நாம் இந்த சமூகத்தை பார்க்க வேண்டுமே தவிர சிரித்துவிட்டு எல்லாவற்றையும் கடக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ரெண்டு பேர் பேசினதுமே பிரமாதமா இருந்தது எனக்கு வந்து. இப்ப வந்து அதாவது
குத்தவாளி கையில் தீர்ப்பு சொல்ல கொடுத்துட்டீங்க நீங்கள். நீதிபதி கையில் கொடுத்தா பரவாயில்ல, நான் வந்து சிரிக்க வைக்கிறவன். என்னை வந்து இங்கே உட்கார வச்சு சிரிப்பு தான் நான் மட்டோன்னு சொன்னேன்னா அடுத்த வாரத்தில் ட்ராமாக்கு என்னை கூப்பிட மாட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் நான் வந்து தேடும் பேர் உங்களுடைய ஓட்டை நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ரசித்தது வந்து ரொம்ப பிரமாதமாக, அஃப்கோர்ஸ் பிரவீன் சுல்தான் அம்மா பேசுச்சு அவங்களாம் பேசுச்சு, நீங்கள் ரொம்ப ரசிங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப சந்தோஷமாக அவங்க மனக்கவலை மறந்து இருந்தது வந்து டெஃபினட்டாக இந்த சிரிப்புற நீ பேசுறது தான். சிரிப்பு வந்து ஒரு அனஸ்தீஷியா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன மயக்க மருந்துன்னு வச்சுனா கூட தப்பு இல்லை. டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் ஆடியன்ஸ்லாம் மனசை விட்டு இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்லா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த ஒரு ஹாலிடேயில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அது காரணம் யாருன்னா புலவர் ராமலிங்கத்தோட பேச்சு கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, இன்றைக்கி நிம்மதியாக வீட்டில் போய் தூங்கலாம். ஸோ நான் தேடம் பேர் தீர்ப்பை வச்சுன்னு பார்க்குறச்சே எனக்கு என்னமோ வாழ்க்கையில் சிரிப்பு தேவைன்னு எனக்கு தோன்றுறது. நகைச்சுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், டெஃபினட்டாக மறக்கடிக்க செய்யும். ஏன்னா நகைச்சுவையால் காரியங்கள் சாதிச்சுக்கலாம், தீர்க்க முடியாத காரியங்களை சாதிச்சுக்கலாம். இதுக்கு ஆதாரம் வந்து புராணத்திலே ஆதாரம் இருக்குது. மகாவிஷ்ணு வந்து சிவனை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போனாராம், இது புனை கதையாக கூட இருக்கலாம். அவர் கையில் இருந்த அந்த சக்கரத்தை வாங்கி பிள்ளையாரை முழுங்கிட்டாராம். பிள்ளையார்கிட்டேருந்து எப்படி அந்த சக்கரத்தை வாங்கிறது என்ன இல்லாமல் வேடிக்கை சொல்லி பார்த்துருக்கார், மிரட்டவும் முடியாது ஏன்னா பெரிய வீட்டு பிள்ளை சிவனோட பிள்ளை. ஸோ கடைசியில் என்ன விஷ்ணு வந்து நாலு கையால் தன் காதை பிடிச்சி மேலே உட்காந்து உட்காந்து எந்திரிச்சாராம். அப்போ குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சுதான், அந்த வாயிலேருந்து சக்கரம் விழுந்து தான் எடுத்து பொறுக்கி ஓட்டார் அவர். நாலு கை நாலு தான் தோர்பி, கர்ணம் தான் காது, தோர்பி கர்ணம் அதுதான் தோப்பு கர்ணமாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் சொன்னது மகாவிஷ்ணுவும் பிள்ளையாரும் தான். இது கற்பனை கதையாக கூட இருக்கலாம், பட் நான் இதை சொன்னது மகா சுவாமிகளோட அருள்வாக்கில் நான் படித்தது தான். அதே மாதிரி இன்னொன்று சிறி சிந்தின்னு சொல்கிறோம், சிறி முடிஞ்சா சிந்தி. என்னன்னா சிந்திக்க வேண்டிய இடத்துல டெஃபினட்டாக எல்லாருமே சிந்திப்பாங்க. இப்போ நானே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்குச்சே அதை சிரிப்பாக மாற்றி எனக்கு முடிஞ்சிருக்கு. நான் ரமணாயணம் எழுதிருச்சே அப்போ வந்து நான் வந்து ரமணனுக்கு முக்தி கிடைச்ச போது என்ன அறியாமல் எனக்கு கண்ணில் ஜலம் வந்துருத்து. மாடிக்கு வந்த என் ஒய்ஃபு எல்லாரும் சிரிக்க வைக்கிற தம் புருஷன் அழுதுறானே அப்படின்ட்டு என்னை பார்த்து சொன்னால் தபருங்க வெண்பா வரலன்னு அழக்கூடாது, நாலு பேரை கேட்டால் சொல் தருவாங்க அப்படின்னாவோ. இல்லைடி ரமணன் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா முக்தின்னு ஞாபகம் வருதுங்க, மூக்குத்தி எப்போ வாங்கி தர போறீங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச முக்தி அதுதான். ஸோ அப்போ நான் மனசு விட்டு வாய் விட்டு சிரிச்சிட்டேன், அதனால் என்னால் வந்து ஃபர்தராக எழுத முடிஞ்சுது. அதாவது வாட் இஸ் ஹியூமர், ஹியூமர்னா ஜோக் அடிக்கிறது மட்டும் ஹியூமர் கிடையாது, எல்லாமே சந்தோஷம்தான், சந்தோஷம்தான் ஹியூமர். நானும் என்னோடய குடும்பமோ எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துனதுனால டேக் திங்ஸ் ஈஸி லைஃப் இஸ் கிரேசி, அது அப்படி தான் இருக்கும், நம்ம மாற்றவே முடியாது. நிச்சயம் சொல்கிறேன், கருத்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு சிரிப்பு முக்கியம். நீங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணதேவராயர் இருக்கார், மிகப்பெரிய ராஜா, அவருடைய சபையில் வந்து எவ்வளோ அஷ்டதி கஜங்கள் அப்படின்ட்டு மிகப்பெரிய புலவர்களாக இருந்திருக்காங்க, பட் நம்ம கிருஷ்ணதேவராயர்னு ஞாபகத்துக்கு வர்றது யார்? தெனாலிராமன். அதே மாதிரி அக்பர்னு ஞாபகத்துக்கு வர்றது யார்? பீர்பால், புல்லா நசுருதீன். ஸோ இப்போது கேரளாலேயே வந்து ராஜா கிட்டே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சார் ரொம்ப டாஸ்மாக இருக்குது சார் நிறுத்துங்க சார் அப்படின்னு நம்ம போய் சொன்னால் ராஜா தலையை வெட்டிடுவான். அதனால் சாக்கியார் கூத்துன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டார், சாக்கியார் கூத்து, அது அந்த ஷாக்கு அதை ஒரு ஷாக்காக வச்சு சட்டையர் ராஜாவுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவான், இது வேணாம் அது வேணாம் தைரியமாக சொல்லுவோம், இல்லாட்டி ராஜா தலையை வெட்ட மாட்டான், அதில் வாய் விட்டு சிரிச்சுட்டு ராஜா திருந்துவானா. ஸோ திருந்தறதுக்கு வழி வந்து சிரிப்பில் தான் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம சிரித்தோம்னா நம்ம வந்து நம்ம திருந்தறதுக்கு வாய்ஸ் நம்ம லேசாக போவோம், நம்ம லேசாக போகிறச்சே நம்ம டிசிஷன் எடுப்போம். இந்த ப்ரீத்திங் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரீத்திங் டைம் கிடைக்கணும்னா லாஃப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அவங்களுடைய ரௌத்ரமும் பழகணும் நிச்சயம், அந்த ரௌத்ரமும் இருக்கணும் நிச்சயம் இருக்கணும். எல்லாத்தையுமே கேனத்தனமாக சிரிப்பாக எடுத்துன்னு போகிறது வந்து அதுக்காக அவர் சொல்ல வரல. அவர் டெஃபினட்டாக நம்ம வந்து வேடிக்கையாக எடுத்துட்டோம்னா லைஃப்பில் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து வி கேன் சால்வ் ப்ராப்ளம். என்னுடைய ஐயா அம்மா அம்மா மாமியார் மாட்டுப்பண் தகராறை பற்றி எனக்கு ட்ராமா, அதுக்கு வந்து காத்தாடி ராமூர்த்தி நடித்தார். அந்த ட்ராமாவில் வந்து மாமியார் மாட்டுப்பண்ணுக்குள்ளே சண்டையை உண்டாக்கி இவன் நடுவில் குளிர் காய்வான் சௌரியமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாலும் கூடாது, ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்கு, நீ அப்போ தான் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான், அதை அவன் பண்ணாவன்.
என்னுடைய ட்ராமாவை பார்க்க வர மாமியார் மாட்டுமன் ரெண்டு பேரும் இந்த ட்ராமாவை பார்த்துட்டும் இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சந்தோஷமாக திரும்பி போவாங்க. ஸோ அதனால் சிரிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவர் சொன்னார் அந்த டயாபட்டீஸை பற்றி கேட்குறதே, டயாபட்டீஸ்க்கு மருந்து வந்து இன்சுலின். அதே மாதிரி நம்ம உடம்பில் வந்து இந்த உம்னா மூஞ்சியாக இருக்கிற டயாபட்டீஸ்க்கு இன்சுலின். நல்ல விஷயங்களை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு டயாபட்டீஸ் வரவே வராது, அண்ட் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்துக்கு இருக்கிறது என்ன வழி, அந்த கேள்வியிலே பதில் இருக்குது, யோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். இது வந்து ஒரு பெரிய தாரக மந்திரம். அது அந்த விஷயத்தை எனக்கு என்ன தோன்றது, சிரிப்பாக வாழ்க்கையை நடத்திட்டோம்னா நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ எனது ஓட்டு, என் ஒரு ஓட்டுனாலும் இவங்க ஜெயிச்சிட்டு போகிறதில்ல, உங்கள் எல்லாருடைய ஓட்டுனால தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஓட்டையும் போட்டு நான் வந்து இந்த அணிக்கு எனது பெரிய குழுக்கள் இந்த அணிக்கு நான் கைதட்டிட்டீங்க, நீங்கள் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் இதில் வந்து சிரிப்பு முக்கியமாக, சிரிப்பு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கல்யாணம் ரொம்ப முக்கியம். கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வேடிக்கை சிரிப்பாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டை கேட்டேன், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு மீட் பண்ணேன், மச்சான் நல்லா ஞாபகம் இருக்குடா கல்யாணம் ஆன புதுசாக ஒய்ஃப் நீ எங்கே ஹனிமூனுக்கு எங்கே ஆயிடுச்சுன்னு போனேன், காஷ்மீர் இருக்கடான்னு, இந்த வருஷம் எங்கடா ஆயிடுச்சுன்னு போகிறேன், அவ்வளோ போய் ஆயிடுச்சுன்னு வர போகிறேன்டா அப்படின்னா. ஸோ அதனால் சிரிங்க, சிரி சிந்தி, சிந்திக்க முடியலன்னா சிரி மேலும் சிரி. ப்ளீஸ் அதை எடுங்களேன், 1 வருஷம் ஏங்க ப்ளீஸ் போயிட்டுது, 5 அமைதியாக வந்து நின்னான்னா 30. இந்த சால்வை இருக்கே அது ஒன்று தாங்க முருகனுக்கு அடுத்தபடியாக உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பொருள். எந்த மேடையாக இருந்தால் பாருங்க, சால் போத்தினோன்னா உடனே எல்லாருமே அந்த மடிப்பு கலையாவது மறுபடியும் மடித்து வைப்பாங்க.